எல்லாம் வெல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். கோயில்களிலே விக்கிரகங்கள் அமைக்கிற பொழுது, புதிதாக கோயிலுக்கு விக்கிரகம் அமைக்கிற பொழுது, சாஸ்திர சிற்ப சாஸ்திர நூல்கள் என்ன சொல்கின்றன என்றால், அதுக்கு பல நிபந்தனைகள், பல விக்கிரகங்களுக்கு பல நிபந்தனைகள் சொல்கின்றன. அதிலே ஒன்று, கோயிலினுடைய தர்மகர்த்தா. அடுத்தது, அந்த விக்கிரகத்தை செய்து கொடுக்க போகிறவர், பிறகு அந்த விக்கிரகத்தை செய்கிறவர். இந்த மூன்று பேரும் ஒரு மண்டலம் விரதம் இருந்து பிரார்த்தனை செய்த பிறகுதான் அந்த விக்கிரகத்தை ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த விக்கிரகம் ஒழுங்காக அமையும் என்று சிற்ப சாஸ்திர நூல்கள் சொல்வதாக சொல்கிறார்கள். ஆகவே எண்ணங்கள் தான் செயல், ஆகவே நல்லது நிகழ்கிறது. இது உங்களை பொறுத்தளவிலே இது எப்படி இருக்கிறதோ தெரியவில்லை. எனக்கு என் வாழ்க்கையினுடைய ஒரு பேரென்று தான் நான் கருதுகிறேன். என்னிடம் இப்படி ஒரு சொத்து என்னிடம் இருந்ததா என்று என்னையே இப்பொழுது நீங்கள் ஆச்சரியப்பட வைத்திருக்கிறீர்கள். இது நான் 15 ஆண்டுகளுக்கு முன்பு படித்தது, யாருக்கும் தேவையில்லை என்று விடுகிற நிலையிலே இருந்த ஒன்றை பழையபடி உயிர்ப்பித்து தந்ததாலே உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கொழும்பிலே சில மாணவர்கள் என்னிடம் படிப்பார்கள். அவர்களுக்கு நான் சொல்வது, எனக்கு நீங்கள் மாணவர்கள், உங்களுக்கு நான் மாணவன். இது ஒரு தன்னடக்க பேச்சு என்று நீங்கள் நினைப்பீர்கள். அப்படி இல்லை. உண்மையிலேயே கற்பிக்கிற பொழுதுதான் ஒரு ஆசிரியன் கற்கிறான். பொதுவில் படிக்கிற பொழுது எல்லாம் விளங்கின மாதிரியான ஒரு கற்பனை வரும். அது எந்த கல்விக்கும் உரியது, திருக்குறளுக்கு என்று இல்லை. பாடம் கேட்கிற பொழுது எல்லாம் நமக்கு விளங்கிவிட்டது என்பது போல ஒரு எண்ணம் வரும். அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு பார்க்கிற பொழுதுதான் இந்த இடங்கள் இருட்டாக இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியவே. அப்பொழுதுதான், ஆகா இந்த இடம் எனக்கு விளங்கவில்லை, இதை எப்படி சொல்வது என்று நினைக்கிற பொழுதுதான் அந்த பிரச்சனை வந்து, நாம் விளங்க வேண்டிய இடம் எது என்பது நமக்கு விளங்கும். அது எல்லா கல்விக்கும் பொதுவான உண்மை. அதனால்தான் இந்த நாட்கூறு சொல்லுகிற பொழுது, படிக்கிற பொழுது காட்கூறு தான் ஒருவனுக்கு அறிவு வருகிறது, பிறகு உடன் படிக்கிறவர்களோடு சேர்ந்து படிக்கிற பொழுது இன்னொரு காட்கூறு வருகிறது, பிறகு பாடம் சொல்லுகிற பொழுது இன்னொரு காட்கூறு வருகிறது, பிறகு காலப்பயிற்சியினாலே இன்னொரு காட்கூறு வருகிறது என்கிறார்கள். அப்படித்தான் கல்வி வரும். இது திருக்குறளுக்கோ தமிழுக்கோ உரியது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். எல்லா கல்விக்கும் இதுதான் முறை. ஆகவே இது ஒரு கடவுள் அமைத்த, ஒரு சினிமா பாட்டில் சொன்ன மாதிரி, கடவுள் அமைத்து வைத்த மேடை. அந்த மேடையிலே நாங்கள் எல்லோரும் நடிகர்களாக நடிப்போம், அறம் வளரட்டும் என்று என்னுடைய விருப்பத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த குழந்தை இந்த பாடலை படிக்கிற பொழுது எனக்கு பல எண்ணங்கள் வந்தன. தமிழுக்குள்ளே பல சொத்துக்கள் அங்கங்கு ஒளிந்து கிடக்கிறது, பல சொத்துக்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு வேறு வேறு மொழி சொத்துக்களை தேடிக்கொண்டு இருக்கிறோம். தேடுவது தப்பில்லை, நல்லது எங்கிருந்தாலும் தேடலாம், அதில் தப்பில்லை. ஆனால் என் வீட்டுக்குள்ளே இருக்கிற நல்லதை பற்றி கவலையே படாமல் தேடுவது குற்றம். தமிழிலே அருணகிரிநாதர் நமக்கு கிடைத்த ஒரு சொத்து. எனக்கு அதை கேட்ட பிறகு சொல்லாமல் மேலே போக விருப்பமில்லை. அருணகிரிநாதர் நமக்கு கிடைத்த ஒரு சொத்து, இந்த இசையை படிக்கிற பொழுது அதை ரெண்டு கூறாக பிரிப்பார்கள். இசையினுடைய அடிப்படையை ரெண்டு கூறாக பிரிப்பார்கள். அது ஒன்று சுருதி, அடுத்தது லயம். இசை கேட்கிறவர்களுக்கு ஒரு அளவு தெரியும், சுருதி மாதா லயம் பிதா என்று அவர்களுக்குள்ளே ஒரு பழமொழி இருக்கிறது. சுருதி என்பது உணர்வு, லயம் என்பது புத்தி. சுருதி என்பது நான் அடிக்கடி சொல்வேன், உணர்வு சார்ந்த விஷயம், புத்தி சார்ந்த விஷயம் என்பது. சுருதி என்பது உணர்வு. சுருதியை ஒருவர் எழுதி காட்டி பாடம் சொல்ல முடியாது. நீங்கள் எல்லாரும் ஒரு கட்டை சுருதியில் பிடிக்க வேண்டும். சுருதி என்றால் இதுதான் என்று பிளாக் போர்டில் எழுத முடியாது. அது செவி கேட்டு உணர வேண்டிய ஒன்று. அந்த செவி வாய்க்காதவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. சங்கீதம் படிக்க விருப்பம் என்றாலும் படிக்காது. காது கேட்ட உடனே தெரிய என்னுடைய சுருதி அங்கே சேருகிறதா, அது உணர்வு. லயம் என்பது புத்தி, கணக்கு விளக்கு. தமிழிலே கவிதை பாடியவர்கள் எல்லோரும் பெரும்பாலும் உணர்வு சார்ந்த கவிதைகள் தான் பாடினார்கள், சுருதி சார்ந்த கவிதைகள் தான் பாடினார்கள்.
அருணகிரிநாதர் ஒருவர் தான், ஒருவர் என்று நாம் சொல்ல முடியாது, வேறு சிலரும் பாடியிருக்கார். அருணகிரிநாதர் அதையே தன்னுடைய முக்கியமான பகுதியாக எடுத்துக்கொண்டு லயத்துக்குள்ளே கவிதைகளை அமைத்து காட்டினார். எனக்கு நான் படிக்கிற பொழுதெல்லாம் வியந்து போகிற ஒரு ஒரு ஒன்று உண்டு. என்னவென்று கேட்டால், ஒரு சந்தம் என்பது லயம், சந்தம் என்பது லயம். இதுகளையும் கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள், இது திருக்குறளுக்குள்ளேயும் வரப்போகுது. இவர் இப்படித்தான் எல்லாம் திருக்குறளுக்குள்ளே வருகிறது வருகிறது என்பார். வருகிற பொழுது நான் இதை சுட்டி காட்டுகிறேன், இந்த எண்ணம் வந்தபடியால் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சுருதி லயம் என்பது கணக்கு விளக்கு. இப்போது அந்த கணக்கு விளக்கு லயத்தின்படி பாடல் அமைத்தால் என்ன என்ன நடக்கும் என்று கேட்டால், பாட்டினுடைய சொல் சிதையும், கருத்தை கொண்டு வந்து அப்படியே புகுத்த முடியாது. தக்க தக்கட்ட தக்க தக்கட்ட தக்க தக்கட அல்லது தக்கட்ட தக்கட்ட தக்கட, இதுக்கு சொல்லு போட வேண்டும். சொல்லு அமைய கஷ்டம் என்றால் அங்கங்கே விலகிவிடும், கேட்க கஷ்டமாக இருக்கும். அருணகிரிநாதர் இத்தனை திருப்புகழ் பாடியிருக்கிறார், ஒரு எழுத்து அங்கே இங்கே அசையவில்லை. இந்த பிள்ளை பாடி அன்றைக்கு பாடினாரே, முத்தை தரு பத்தை திருநகை அத்தைக்குறை சத்தி சரவண முத்திக்கொரு வித்து. எப்படி இது கடவுளுடைய கருணை இல்லாமல் இப்படி வார்த்தைகள் வந்து விழாது? அப்படி ஒரு சொத்து எங்கள் தமிழிலே இருக்கிறது. நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், பல பேரும் இருக்கிறீர்கள், யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த லயத்தமிழ் பிடித்தால் அதில் லயங்கள் லயித்து அதிலே ஒருத்தர் மாஸ்டர் பண்ணவன், அருணகிரிநாதர்ல ஒருத்தர். அப்படித்தான் நான் நினைக்கிறது உண்டு. நான் இந்த பல்கலைக்கழக பேராசிரியர் தான் சொல்றது, படிக்கிற மாணவன் ஒருத்தனை அதுல புலம பிறவை, ஒருத்தனை இதுல கம்பெனில ஒருத்தன், திருக்குறள்ல ஒருத்தன், அருணகிரிநாதர்ல ஒருத்தன். இப்படி படித்து கையில வச்சிருக்கணும், ஏதாவது ஒரு சந்தேகமா கூப்பிட்டு இந்த அருணகிரிநாதர் படித்தவன் யாருப்பா வா சொல்லென்றால் கடகட கடன்னு சொல்ல வேணும். தமிழ்நாடு அப்படி இல்லாவிட்டால் தமிழ்நாட்டுக்கு அது இழுக்கு, அதை செய்யாவிட்டால் உங்களுக்கு அது இழுக்கு, அவ்வளவுதான். ஏனென்றால் இந்த பெரிய மகான்கள் வாழ்ந்த மண் இந்த மண். உண்மையிலே சொல்லிடுறேன், நான் முதல் முதல் இந்தியாவுக்கு வந்த பொழுது பிள்ளைநாள் இறங்கினோன்னு இந்த மண்ணை விழுந்து கும்பிட்டேன். என்னை பைத்தியக்காரன்றதோடு பார்த்தார்கள். எனக்கு என்னவென்றால், இதிலே நால்வர் பெருமக்கள் நடந்திருக்கிறார்கள், ஆழ்வார்கள் நடந்திருக்கிறார்கள், திருவள்ளுவர் நடந்திருக்கிறார், பரிமளலுகர் நடந்திருக்கிறார். இந்த மண் என்பதனுடைய பெருமதி நமக்கு தெரிய வேண்டாமா? இந்த மண்ணிலே பிறந்ததனுடைய புண்ணியம் என்ன என்று தெரிய வேண்டாமா? ஆகவே தமிழ்நாட்டிலே இருக்கிற உங்களுக்கு எங்களுக்கெல்லாம் இது மிகை, உங்களுக்கு இது கடமை. நாங்கள் செய்தால் எங்களை நீங்கள் பாராட்டலாம், உங்களுக்கு பாராட்ட வேண்டியதில்லை, இது உங்களுடைய வேலை. ஆகவே இதை நான் சொல்லுகிற வித்து எங்காவது ஒரு நெஞ்சிலே விழும் என்ற நம்பிக்கையோடு சொல்லுகிறேன். ஒவ்வொருத்தர் ஒரு நூலை ஆட்சிப்படுத்துங்கள். திருவள்ளுவர் எல்லாவற்றுக்கும் பொதுவாக இருக்கட்டும், ஒவ்வொருவர் ஒரு நூலை எடுத்து படியுங்கள். படிக்க 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 கூர்ந்துட்டப்படும். இப்போ நான் உங்களை கேட்கறது உண்டு, இப்போ 100 குறள் படி முடிக்க போகிறோம், ஒரு வருஷம் படிச்சிருக்கிறோம். முதல் வகுப்பு படிக்கிற பொழுது இருந்ததுக்கும் இன்றைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிகிறதா? வளர்ந்திருக்கிறோம் இல்லவா? இன்றைக்கு அந்த தமிழ் புரிகிறது, அவர் பேசுகிற தமிழ் கொஞ்சம் பரிச்சயமாக தொடங்கிவிட்டது. அப்போ முழுக்க முடிகிற பொழுது அதில் பயிற்சி வந்துடும். எப்படி வந்தது என்றால், தொடர்ந்து படித்ததாலே வந்தது. எங்கள் வீட்டில் இப்படி ஒரு சுவர், அந்த சுவரில் இந்த சக்கர டப்பாவில் வரும் ஒரு சின்ன எறும்பு, உங்களுக்கு தெரியுமா, அது இப்படி கையால் நசித்தா ஒரு வாசனை வரும், கொடுமையாக சொல்ல. அது எங்கள் ஊரில் அதனால அந்த நாத்தம் வர்றதால நாத்தல் எறும்புன்னு வாங்க. ரொம்ப சின்ன எறும்பு, சைஸ்லேயே ரொம்ப சின்ன, ஒரு புள்ளி கடுகளவும் இருக்காது. அது ஒரு காலத்தில் வந்து மொய்க்கும், நீங்கள் என்னதான் இருக்கு டப்பாவை மூடி வச்சாலும் உள்ளே போயிடும். அந்த எறும்பு இப்படி இந்த கான்கிரீட் இதில் இப்படி தொடர்ந்து போச்சுது. உண்மையாக கவனிச்சு பாருங்க, இது கவனிப்பு தானே இலக்கியம் சொல்லிட்டேன். கவனிச்சு பார்த்தால் கொஞ்ச நாள், ஒரு கொஞ்ச நாள்ன்றது ஒரு வாரம் 10 நாள்ல பாக்குறேன், அந்த எறும்பு போன இடத்துல இப்படி ஒரு கோடு வந்துட்டு பாருங்க. ஊதினா பறக்கும் அந்த எறும்பு, ஊதினா அப்படியே அது கூட்டமா பறந்துடும். அந்த எறும்பு தொடர்ந்து போனதாலே அதுல ஒரு அடையாளம் பண்ணிவிட்டது, ஒரு ஈரறிவோ மூவறிவோ உள்ள ஜீவன். அப்ப நாங்க இங்க 100 வருஷம் வாழ்ந்து ஒரு அடையாளம் பண்ணாமல் போனால் எறும்பை விட கேவலமாக மாற மாட்டோமா? அதனாலே சொல்லுகிறேன், ஏதாவது ஒரு அடையாளம் பண்ணுங்கள். நீங்கள் பிறந்த மொழிக்கு, நீங்கள் பிறந்த மண்ணுக்கு ஒரு அடையாளம் பண்ணுங்கள். பண்ணாமல் விட்டால் அது பெரிய பாவம், பெரிய பாவம். உண்மையிலே கடமை என்னவென்றால், நாங்கள் ஒரு காவியம் செய்து இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டும். நம்ம பெரியவர்கள் அந்த கஷ்டமே நம்ம பிள்ளைகள் படக்கூடாது என்று சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிறார்கள். அதையாவது பாதுகாக்க தவறினோமானால்
நரகத்திலே நமக்கு என்று ஒரு இடம் வைத்திருப்பார்கள். இது மிரட்டுறதுக்காக சொல்லவில்லை, உண்மையாக சொல்லுகிறேன். அந்த எறும்பு போன கோட்டிலே ஒரு கோடு வருகிறது, தொடர்ந்து படித்தால் அதில் ஒரு ஆழம் வரும். தொடர்ந்து எந்த ஒரு படிப்பையும் முதல் புரியவில்லை, இது கஷ்டமாக இருக்கிறது, இதெல்லாம் கடந்து சும்மா காதல விழு. இவ்வளவு கடுமையான சினிமா பாட்டு எல்லாம் பாடமா போச்சுதே, ஒன்றுமே பொருள் சொல்லே விளங்குதில்லை. இப்போ இப்போ வர்ற பல பாடல்கள் ஆனால் மனதில் பாடமா போச்சு. என்ன திருப்பி திருப்பி போடுறான், டிவியில் போடுறான், ரேடியோவில் போடுறான், பஸ்ஸில் போனான், பஸ்ஸில் போடுறான், நமக்கு பாடமாகி விட்டது. ஒரு 250 பாட்டு இப்பத்த பாட்டு சொல்லுவேன் நான். அப்போது இதையும் அதுதான், தொடர்ந்து படித்தால் பாவமாகும். உங்கள் கல்வியை படியுங்கள், உங்கள் தொழில் கல்வியை படியுங்கள், உங்கள் தொழில் வேலையை பாருங்கள், அதில் நீங்கள் ஆட்சி பெறுங்கள். அதெல்லாம் அது அது அதுக்கும் இதுக்கும் ஒரு தொடர், இது நம் வாழ்வு, இதை படியுங்கள் என்பதை ஒரு முன்னுரையாக சொல்ல விரும்புகிறேன். என்னமோ மனதிலே இதுகள் வந்தபடியாக சொல்லுகிறேன். இன்றைக்கு புதிய அதிகாரத்துக்குள்ளே, அதாவது 90 குறள் தாண்டி விட்டோம், 91வது குறள் படிக்கப் போகிறோம். ஒரு வருஷத்திலே 100 குறள், 1330 எத்தனை வருஷம் ஆகும் என்பதை நினைச்சுக்கொள்ளுங்கள். அது அப்படி அப்படி இல்லை, இது தொடக்க காலம் என்படியா ஸ்லோவாக தான் போக வேண்டும், மெல்லத்தான். இனி இப்போ நான் சொல்றதுக்கு முதல் நீங்கள் சொல்ல ஆரம்பிப்பீர்கள். திருவள்ளுவர் இது அசை சொல்லன்றா, நமக்கு புரியுது, நீங்கள் மேலே போங்க சார் சொல்ல வேணாம்னு நீங்களே சொல்லுகிற காலம் ரொம்ப சீக்கிரம் இப்போவே வந்து விட்டது என்று நினைக்கிறேன். இன்னும் இன்னும் நெருங்கிவிடும். இல்லறத்துக்குள்ளே நுழைகிறோம். இப்போ 1000 பற்றி நான் சொல்லவில்லை. இல்லறத்துக்குள்ளே நுழைந்து இல்லறத்துக்குள்ளே போகிறோம். இல்வாழ்க்கை, பிறகு வாழ்க்கை துணை நலம், பிறகு புதல்வரை பெறுதல். ஒரு குடும்ப அமைப்பு, கணவன், மனைவி, பிள்ளை, அன்பு உருவாகி வளர்ந்து அந்த வீடு அன்பாலே நிரம்புகிறது. அந்த அன்பு வீட்டை கடந்து கசிகிறது. சமுதாயத்துக்குள்ளே அந்த அன்பு நுழைய தொடங்குவதற்கு அடையாளம் விருந்து. சமுதாயத்துக்குள்ளே அந்த அன்பு நுழைகிறது. நான், என் மனைவி, என் பிள்ளை என்று வாழ்ந்தவன் சமுதாயத்துக்குள்ளே இருக்கிற ஒருவனையும் உபசரித்து அவனுக்கு அவனையும் தன் குடும்பத்தில் ஒருவனாக நினைத்து உணவிடுவது என்கிற பொழுது அந்த அன்பு சமுதாயத்திற்குள்ளே நுழையத் தொடங்கிவிட்டதற்கான ஒரு அடையாளமாக விருந்தோம்பலை நாங்கள் எடுக்க வேண்டும். நான் எல்லா அதிகாரத்துக்கும் இது நான் சொல்வேன், நான் ஆணவம் என்று நினைக்காதீர்கள். பரிமேலழகர் பல விஷயம் சொல்கிறார், அவர் 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 மறைமுகமாக சொன்னதை நான் வெளிப்படையாக சொல்லுவேன். அப்போ அன்பு சமுதாயத்துக்குள்ளே நுழையத் தொடங்கிவிட்டது. விருந்தோம்பல் மூலமாக நாங்கள் சமுதாயத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்கப் போகிறோம். இன்னும் வைக்கவில்லை, வைக்கப் போகிறோம். அப்படி வைக்கப் போகிற பொழுது விருந்தினுடைய அவசியத்தை விவரமாக சொல்லுகிறார். சொல்லிவிட்டு கடைசி குரலிலே விருந்துக்கு 3 அங்கங்கள் உண்டு என்கிறார். அந்த 3 அங்கங்கள் என்னவென்றால், சேமையிலே காணுகிற பொழுது இன்முகம் காட்டுவது, நன்னிய பொழுது இன்சொல் பேசுவது, பிறகு அவர்கள் உடன்பட்ட பிறகு அவர்களுக்கு நன்றாற்றல் செய்வது. நன்றாற்றல் என்றால் விருந்து போடுவது, அவர்கள் உடன்பட்ட பிறகு அதை போடுவது. அப்போ தூரத்திலே இன்முகம் காட்ட வேண்டும், பிறகு கிட்டடியிலே வந்தவுடனே இன்சொல் சொல்ல வேண்டும், அதற்கு பிறகு விருந்திட வேண்டும். இது 3 கடைசி குரலிலே கொண்டு வந்து விருந்தோம்பிலே சொல்லுகிறார். இந்த இன்முகம் என்பது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. முகத்திலே இன்முகம் என்றால் என்ன, கொஞ்சம் சர்க்கரையை பூசிக்கொண்டு முகத்தை காட்டுவதா என, இனிப்பான முகம் என்றால் அது அல்ல, புன்னகை புரிந்த முகம், அதுதான் இன்முகம். இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த பேச்சும் சிரிப்பும் கடவுள் மனிதர்களுக்கு சிறப்பாக கொடுத்த வரங்கள், பேச்சும் சிரிப்பும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பேச்சும் சிரிப்பும், அதாவது பூரணப்பட்ட பேச்சு. இப்போ மற்ற ஜீவராசியிலும் அதுக்குள்ளே ஏதோ பேசிக் கொள்கின்றன, அது ராமாயணம் பாடாது, காவியம் செய்யாது, திருக்குறள் வகுப்பு நடத்தாது, அது ஏதோ போகிற போக்கிலே தங்கள் உணர்வுகளை சத்தங்களாலே பகிர்ந்து கொள்கின்றன. உண்மை, பூரணப்பட்ட ஒரு மொழி என்பது மனிதனுக்கு கடவுள் தந்த ஒரு வரம். ஏனென்றால் 6வது அறிவாகிய சிந்திக்கின்ற அறிவு அது மனிதனுக்கு கொடுத்தது. இந்த 7ஆம் அறிவு, 8ஆம் அறிவு எல்லாம் சும்மா ஒரு டூப்பு கதை, அதை நீங்கள் விட்டுருங்க. 6வது அறிவு. அப்போ இந்த 6வது அறிவு என்பது சிந்திக்கிற அறிவு இருக்கிறதுனாலே அவனுக்கு எண்ணங்கள் பதிவாகின்றன, மனதிலே எண்ணங்கள் பதிவாகின்றன. இப்போ ஒரு மாட்டுக்கு அனுபவம் அந்த நடக்கிற நேரத்திலே தான் அனுபவம், அதுக்கு அதுக்கு பிறகு அதை பற்றிய பாதிப்பு இல்லை. மனிதர்களுக்கு அப்படி அல்ல, ஒரு அனுபவம் ஏற்பட்டால் அதனுடைய பாதிப்பு உள்ளே தங்கி விடுகிறது,
சிந்திக்கிற ஆற்றல் இருக்கிறதாலே அது தங்கிவிட்டு அதனுடைய பிரதிபலிப்புகள், அதனால் இவர்கள் நன்மை தீமைகள் நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கின்றன. அது தாக்குவதாலே எண்ணங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன, எண்ணங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன, நிரம்பிக் கொண்டே இருக்கின்றன எண்ணங்கள். விலங்குகளுக்கு நான் முன்பும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்று நினைக்கிறேன். அதனாலே தான் விலங்குகளுக்கு எண்ணங்கள் உண்டு, அந்தந்த வினாடி தான். அதற்கு ஒரு எண்ணத்தை வைத்து அதற்கு பிறகு வருங்காலத்திலே அதை எப்படி கையாளலாம் என்கின்ற அனுபவம் எல்லாம் விலங்குகளுக்கு இல்லை. ஒரு ஒரு சில விலங்குகளுக்கு ஒரு துளி அளவு இருக்கலாம். மனிதருக்கு இது ஒரு கடவுள் தந்த ஒரு வரம், பதிவு செய்வது, பதிவு செய்வதை சிந்திப்பது, சிந்திப்பதை வைத்து கொண்டு நன்மை தீமை அறிந்து நடப்பது, இது கடவுள் தந்த வரம். அதனாலே தான் மனிதன் விலங்குகளில் இருந்து வேறுபடுகிறான். முன்பு சொன்னேனோ தெரியவில்லை, இப்ப திடீரென்று இதுல இருந்து ஒரு 50 பேர் சத்தம் போட்டுக்கொண்டு ஓடுகிறார்கள். ஆபத்தென்று சத்தம் போட்டுக்கொண்டு ஓடுகிறார்கள் என்றால் திருக்குறளாவது மண்ணாவது என்று நாங்களும் சேர்ந்து ஓட ஆரம்பித்து விடுவோம். ஒருவேளை நீங்கள் ஓடாமல் இருக்கிறீர்கள் இல்லையோ, நான் ஓட ஆரம்பித்து விடுவேன். ஏதோ ஆபத்து நிகழப்போகிறது என்று ஒரு அச்சம் வரும். ஆனால் 10 மாடு ஓடினா ஒரு மாடு ஓட வேண்டாம், அது தன் பாட்டிலே அது போஸ்டர் சாப்பிட்டு கொண்டு இருக்கும். ஏனென்றால் அதுக்கு அந்த உணர்வு இல்லை, அந்த உணர்வு இல்லை, அது பதிவு செய்து ஆராய்கிற உணர்வு இல்லை. மனிதனுக்கு கடவுள் அது கொடுத்ததினாலே தான் மொழி என்ற ஒன்று பிறந்தது, பூரணப்பட்ட மொழி என்ற ஒன்று பிறந்தது. எண்ணங்களில் மனதுக்குள்ளே தேங்க 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 அது நிரம்பி விட்டது. விலங்குகளுக்கு அந்த எண்ணங்கள் அப்பப்ப அனுபவம், அப்பப்ப முடிஞ்சு போகும். அதனாலே தான் விலங்குகளுக்கு காமம் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தான் உண்டாகிறது. விலங்குகளுக்கு ஆடு மாடு நாய் பூனை எல்லாம் நீங்க பார்க்கலாம், அதுக்கு ஒரு இயற்கை தருகிற மாற்றத்திலே அதனுடைய உடலிலே காம உணர்வு தோன்றும், முடிஞ்சு போகும். மனிதனுக்கு ஆண்டு பூராவும் காம உணர்வு, ஏனென்றால் ஒரு தரம் ஏற்பட்ட இன்ப அனுபவம் அவன் பதிவு செய்து அதை ஆராய்ந்து ஆராய்ந்து சுயித்து கொண்டு இருக்கிறான். அதுதான் மனிதனுக்கு அது அதிகமானது. அப்போ இப்படி ஒவ்வொரு அனுபவமும் எண்ணங்களை தர 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 மனிதனுக்கு எண்ணங்கள் நிரம்பி விடும், உள்ளே நிரம்பி விடும், மனதிலே புத்தியிலே நிரம்பி விடும். எண்ணங்கள் நிரம்பினவுடனே அதை பகிர்ந்த வேண்டும் என்ற ஆசை வரும். யாருடைய மாவது சொல்ல வேணும், அது கடவுள் பண்ணியிருக்கிற ஒரு அற்புதம். நான் அது என்ன பண்ணுகிறார் என்றால், இன்பமோ துன்பமோ, நமக்கு இன்பமோ துன்பமோ மற்றவர்களோடு பகிர்கிற பொழுது அதனாலே பயன் கிடைக்கிறது. இன்ப அனுபவத்தை பகிர 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 அந்த இன்ப அனுபவம் கூடும், துன்ப அனுபவத்தை பகிர 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 அந்த துன்ப அனுபவம் குறையும். அதனால்தான் துன்பம் வந்தவனும் பேசிக்கொண்டே இருக்கிறான், இன்பம் வந்தவனும் பேசிக்கொண்டே இருக்கிறான். இன்ப அனுபவத்தை சொல்ல சொல்ல சந்தோஷம் கூடும், துன்ப அனுபவத்தை சொல்ல சொல்ல துன்பம் குறையும். கடவுள் இதெல்லாம் இயற்கையா அமைத்த விதம். அப்போ இந்த அனுபவங்கள் நமக்கு உண்டாக உண்டாக யார்கிட்டமாவது பேச வேணும் என்ற எண்ணம் வந்தவுடனே ஒரு பேச்சு என்ற ஒன்று உருவாகிறது, பேச்சு என்ற ஒன்று உருவாகிறது. அது பெரிய விஷயம். இது எப்படி உருவானது, எப்படி உயர்ந்தது, ஒரு சப்தம் இல்லாமல் சப்தத்தை தொடங்கி சப்தத்தை வளர்த்து பிறகு சப்தம் இல்லாமல் போகிற நிலை, இதுதான் மொழியினுடைய வளர்ச்சி நிலை. திருவள்ளுவர் அப்படித்தானே, ரொம்ப உயரத்துக்கு போய் ரொம்ப ஒரு ஒரு கொஞ்ச இடத்துல ஒரு விஷயத்தை சொல்ல முடிகிறது அவரால். இன்றைக்கு திருக்குறளுக்கு நாங்கள் பிறகு விளக்க பாட்டுகள் எழுதி கொண்டிருக்கிறோம், ஏனென்றால் நாங்கள் கீழே இறங்கி விட்டோம் என்று அர்த்தம். இது மொழியினுடைய திண்மை. இது மொழியை கொடுத்தது போல கடவுள் மனிதர்களுக்கு சிரிப்பையும் கொடுத்தான், புன்னகையையும் கொடுத்தான். அதை பயன்படுத்தாமல் இருந்தால் நாங்கள் முழு மனிதர்கள் ஆகவில்லை என்று அர்த்தம். இப்ப இனி வகுப்பில் இருக்கிற எல்லாரும் என்னை பார்த்து சிரித்து கொண்டு கேட்க போகிறேன். சிரிப்பு என்பது நமக்கு கிடைத்த வரம், ஏனென்றால் இதயம் வேலை செய்யறதுனாலே சிரிப்பு இல்லாமல் இருக்க முடியாது. ராமாயணத்திலே நரசிம்ம அவதாரத்தை பாடுகிறார் கம்பர், நரசிம்ம அவதாரத்தை பாடுகிறார், நரசிம்மன் தோன்றுகிறான். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இரணியன் வந்து சொன்ன உடனே தூணை அடித்த உடனே தூணில் இருந்து நரசிம்மம் கிளம்புகிறது. கம்பர் அதுக்கு வார்த்தை போடுகிறார், அந்த நரசிம்மம் வந்ததுன்றது கம்பர் போடுகிற வார்த்தை, திசை கடந்து அண்டம் கீற சிரித்தது செங்கச்சியம். இது கம்பர் போடுகிற வார்த்தை, சீயம் என்றால் சிங்கம். திசை கடந்து அண்டம் கீற சிரித்தது செங்கச்சியம். சிங்கம் எங்கேயாவது சிரிக்குமா? அதாவது இந்த விஷயம் பிடிக்கிறவனு இந்த இடத்துல பிடிச்சுக்கொள்வான், ஓய் கம்பரே நிப்பாட்டம், என்னது பெரிய சத்தம் போட்டதென்று சொல்லு, சிங்கம் உரிமையதென்று சொல்லு. அது என்ன சிங்கம் சிரித்தது, திசை கடந்து அண்டம் கீற சிரித்தது செங்கச்சியம் என்றதற்கு பெரியவர்கள் விளக்கம் சொன்னார்கள்.
அந்த நரசிம்மம் என்பது தலைதான் சிங்கம், கீழே மனித உடம்பு, மனித உடம்பிலே தான் இதயம் இருக்கிறது. ஆகவே இதயம் இருந்தபடியால் அந்த சிங்கம் சிரித்தது என்றார். அதை நினைச்சுதானா கம்பன் போட்டான், கம்பன் போட்டானோ இல்லையோ இவர்கள் நினைக்க பண்ணுகிறார்கள். இதயம் இருக்கிறவன் சிரிக்க வேணும், இதயம் இருக்கிறவன் சிரிக்க வேண்டும். சிரிப்பு அதாவது என்னும் சொல்வார்கள், இந்த நவரசம் என்று சொல்கிறார்கள் அல்லவா, கோபம் காதல் அருவறுப்பு, இதிலே ஒன்று சொல்வார்கள். இந்த நாட்டியக்காரருக்கு அது முக்கியம், தமிழ் என்று சும்மா பெயர் வைக்கலாம், ஒன்றுக்கொன்று கைகோத்து தான் நிற்கின்றன. இப்போ நாட்டியம் மேடையிலே ஒருத்தர் ஆடப்போகிறார், முகத்திலே என்ன பாவத்தை, இந்த 9 ரசம் சொல்கிறோமே அதிலே சாந்த ரசத்தை மேடையிலே காட்ட முடியாது, ஆகவே 8. இந்த 8 எதை முகத்திலே பூட்டி வைத்திருப்பது? ஒருவர் டான்ஸ் ஆடுகிறார் என்று வையுங்கள், நான் சும்மா இப்படி ஆடிக்கிறேன், நீங்கள் என்ன ஒரு மாதிரி வினோதமாக பார்க்க வேண்டாம். ஒருவர் நாட்டியம் ஆடுகிறார் என்றால் முகத்திலே எந்த இந்த 8 பாவத்திலே எந்த பாவத்தை எப்போதும் வைத்திருக்கலாம். ஒரு டான்ஸ் பார்க்குற பொழுது ஒரு நாட்டிய பரதநாட்டியம் பார்த்தால் இதெல்லாம் வச்சு தான் ஒருத்தனை அழக்கிறது. சும்மா நாங்கள் ஆட பார்த்தா அளந்துட்டு வந்துடுறோம். என்னவென்றால் அவர் நாட்டியம் ஆடுகிற பொழுது முகத்திலே எந்த நேரமும் சிரிப்பு இருக்க வேண்டும். எப்போ எந்த நேரம் என்றால் எப்படி, ஒரு பாடலை பாடுகிற பொழுது அதிலே குறிப்பிட்ட ஒரு பாவம் வந்தால் அந்த பாவத்தை காட்டுவதே தவிர மற்ற நேரமெல்லாம் முகத்திலே சிரிப்பு பூட்டியிருக்கலாம், சிரிப்பு தான் பூட்டியிருக்கலாம். மற்ற நேரமெல்லாம் என்ன, 8 ரசத்திலே சோகமும் ஒரு பாவம் தானே என்றுட்டு எந்த நேரம் இப்படி இருந்தால் டான்ஸ் காட்டணும் எழுந்து போயிடுவான். முகச்செழிப்பாக இருக்க வேண்டும். அப்போ எந்த நேரமும் வைத்திருக்கக்கூடிய பாவம் முகத்திலே நகை, அது எப்பவும் வச்சிருக்கலாம். அதில் அது ஏனென்றால் எப்படி சுவைக்குள்ளே இனிப்பு மங்கள சுவையோ அதுபோல இந்த ரசங்களுக்குள்ளே சிரிப்பு மங்கள ரசம், முகத்திலே எப்பொழுதும் அந்த மங்களம் இருக்க வேண்டும். தப்பித்தப்பி ஒரு கோபம் வருகிறதுன்றால் அதுக்காக சிரிக்கப்படாது அந்த நேரத்திலே, அந்த நேரத்திலே கோபபாவம் காட்ட வேண்டும். சோகம் வருகிறதுன்றால் அந்த நேரம் சோகபாவம் காட்ட வேண்டும். இவை அற்ற நேரத்திலே, இந்த 8 இல்லாத நேரத்திலே எந்த நேரமும் முகத்திலே சிரிப்பு இருக்க வேண்டும். நான் சொல்வது வீட்டுக்கே அது லட்சுமிகரம், அதை பழகிக்கொள்ளுங்கள். சில பேர் வீடுகளையும் சிரிக்கிறார்கள் இல்லை, வீட்டில் விளக்கேற்றுறதும் சரி சிரிக்கிறதும் சரி, வீட்டுக்கு ஒரு ஒளி வரும். சில பேரை நான் பார்த்துருக்கேன், அது அவரவர் பிறப்பு மர்மம். சில பேருக்கு சிரிக்கிறது ரொம்ப கஷ்டம், சிரிக்கவே மாட்டார்கள். வீட்டில் அப்படியானவர்கள் இருந்தால் ரொம்ப கஷ்டம், இந்த தாமரை வாடின மாதிரி இருக்கும் முகம், எந்த விடிகாலையில் எழும்புறவர்களும் அப்படி தான் எழும்புவார், எப்படி தான் முடிகிறதோ தெரியவில்லை. ஆகவே சிரிப்பு என்பது மனிதனுக்கு கட்டாயமான ஒன்று, முகபாவம் எந்த நேரமும் மலர்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படியானவர்களை கண்டால் மற்றவர்களுக்கு விருப்பம் உண்டாகும். அதனாலே தான் சொல்லுகிறார் இந்த 3 அம்சம், விருந்தினர்களுடைய 3 அம்சம் சொல்லுகிற பொழுது வழிமையாளர் சொல்லுகிறார், முதல் தூரத்திலே காட்டுகிற பொழுது இன்முகம், இன்முகம் என்றதுக்கு விளக்கம் எழுத போகிறார் பரிமையாளர் எழுதுவார் விளக்கம். இன்முகம் என்றால் என்ன, இனிய முகம் என்றால் இனிப்பு சுவையுடைய முகமா என்பது இல்லை, முகத்திலே மலர்ச்சி காட்டுவது, எந்த நேரமும் முகம் சந்தோஷமாக இருந்தால் மற்றவர்கள் நமக்கு கிட்ட வருவார்கள். நாய்க்கு கிட்டே ஏன் போறோம் இல்லை, நாய்க்கு கிட்டே ஏன் போக பயப்படுகிறோம், அது எந்த நேரம் முன்னொன்று இருக்கும். விலங்குகள் அப்படித்தான், மனிதனுக்கு வித்தியாசம் இருக்க வேண்டும், உனக்கு கிட்டே மனிதர்கள் வர வேண்டுமானால் நீ சிரித்தபடி இருக்க வேண்டும், முகத்திலே சிரி, அதுதான் அந்த தூரத்திலே காட்டுகிற பொழுது இன்முகம் காட்டுவது. இந்த இன்முகத்தை காட்டினால் விருந்தினன் பக்கத்திலே வருவான், பக்கத்திலே வந்தவுடனே இன்சொல் பேசுவர். திருவள்ளுவர் என்ன செய்கிறார், அந்த இனம் பற்றி நேராக இன்சொல்லுக்குள்ளே போகிறார். இன்முகம் காட்டுவதற்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை, அது உள்ளத்திலே தூய்மை இருந்தால் இன்முகம் தானாக வரும். ஆகவே நேராக இன்சொல்லுக்குள்ளே போகிறார். அதுக்கு ஒரு காரணமும் இருக்கிறது, சமுதாய மனிதனாக மாறத் தொடங்கினான் என்று சொன்னேன் அல்லவா, அன்பு வந்து அன்பு சமுதாயத்துக்குள்ளே பரவத் தொடங்குவது விருந்து. இனி இவன் சமுதாயத்துக்குள்ளே கால் தூக்கி வைக்கப் போகிறான். சமுதாய தொடர்புக்கு ஒரு மனிதனுக்கு இன்சொல் அவசியம், ரொம்ப கவனமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சமுதாய தொடர்புக்கு இன்சொல் இல்லாமல் சமுதாய தொடர்பு வைக்க முடியாது, அது ரொம்ப அவசியம். அதுக்கு திருவள்ளுவர் சொல்லுகிறார், நான் முன்பும் சொல்லியிருப்பேன், உனக்கு உறவு தேவையா, உனக்கு உறவு தேவையா, ரெண்டு விஷயம் செய், ஒன்று மற்றவர்களுக்கு கொடு,
அடுத்தது இனிய சொற்களை பேசு. அது இந்த அதிகாரத்திலே வராது, வேறொரு அதிகாரத்திலே அந்த குரல் வரும். பொருள்களை கொடு, உனக்கு எல்லாம் எனக்கு எனக்கென்று வைக்கிறவனுக்கு கிட்ட ஆட்கள் வரமாட்டார்கள், மற்றவர்களுக்கும் கொடு. அதை சொல்லுகிறார் திருவள்ளுவர், கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் இந்த ரெண்டையும் பண்ணினால் அடுக்கிய சுற்றத்தால் சூழப்படும். அவனுடைய சுற்றம் அப்படி பல வட்டங்களாக வரும். வட்டம் மாவட்டம் என்றெல்லாம் சொல்கிறார்களே, அந்த மாதிரி இந்த அன்பும் அப்படி வட்டம் வட்டமாக வரும் என்கிறார். தொடர்ந்து வரும். ஏனென்றால் ஒருத்தன் சொல்லுவான், இவர் அவர் வீட்டுக்கு போனால் அவர் எப்படி பேசுவார் சார், அவர் அவங்க வீட்டில் காப்பி எப்படி இருக்குன்னு சொன்னோன்னா அடுத்தவனும் வருவான், அப்படியே அடுத்தவனும் வருவான். நீங்கள் உடனே போய் இத்தனை பேரும் வந்தால் என்ன ஆகுறதுன்னு நீங்கள் நினைப்பீர்கள். இத்தனை பேரும் வந்தால் உங்கள் வீட்டில் ஒரு காப்பி தான் கொடுப்பீர்கள். நாளைக்கு உங்களுக்கு ஒரு துன்பம் என்றால் இத்தனை பேரும் கை கொடுப்பான். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதுங்களா? அதாவது நட்பு பெருக பெருக வறுமை நீங்கிப்போம், வறுமை வரும் என்று நினைக்காதீர்கள். சும்மா இருக்க மாட்டேன், ஐயோ அந்த அம்மா போனால் ஏதாவது கொடுப்பாங்க, நாங்களும் ஏதாவது கொண்டு போய் வந்து கொடுப்போம் என்று ஆள் கொண்டு கொண்டு நீ ஒரு காப்பி தான் கொடுப்பேன், அவன் ஒரு ஒரு மூட்டை அரிசி கொண்டு வந்து தருவான். இந்த இதை எதிர்பார்த்து செய்வதற்கு, இதை எதிர்பார்த்தா வியாபாரமாகிவிடும். இயல்பாக நடக்கும். அன்பை பரிமாறுகிற பொழுது இது இயல்பாக நடக்கும். ஆகவே திருவள்ளுவர் சொன்னார், கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சூழப்படும். நான் ஒன்று சொல்றேன் பாருங்க, சுற்றம் இல்லாத வாழ்க்கை மனித வாழ்க்கையே அல்ல. நூறு வித நம்புகள், நூறு வித நம்புகள் சுற்றம் இல்லை. இன்றையில இருந்து இதை ஒரு பிரமாணமா எடுத்துக்கொள்ளுங்கள். நமக்கு உறவுகளை வளர்த்து கொள்வது, எனக்கு ஒரு துன்பம் வருகிற பொழுது 100 பேர் வந்து நிக்காவிட்டால் நான் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன? இவ்வளவு சொல்றாரு, என்ன பிறந்தார்கள் நீர்மல்கச் சாகின் பின்னுக்கு சொல்லுவார், உன்னை பாதுகாத்தவர்களுடைய கண்ணிலே நீர் வரும்படியாக நீ செத்தால் அந்த சாவை காசு கொடுத்து வாங்கடா என்ற. நான் இப்ப நான் பல வீடுகளில் பார்க்கிறேன், அவனவன் செத்தா அவனவன் மனைவி மாதிரி அழுகிறார்கள் இல்லை. ஐயர் சொல்லுவார், கொஞ்ச நேரம் அழுங்கம்மான். அப்படி வந்துட்டு விட்டது. முந்தியெல்லாம் அந்த அந்த ஒரு 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 இறந்தவனுடைய உடலை தூக்குகிற பொழுது வீடு அப்படியே பிறண்டு போகும், கத்தி கதறி கும்மாடம் போட்டு. இப்போ அது கூட நாகரிகம் என்ற பேரில் எங்களுக்கு ரொம்ப சத்தம் போட்டு அழக்கூட வெக்கமாக இருக்கிறது. உறவு என்பது தான் நம்முடைய பலம். அந்த பலத்தை உண்டாக்குவதற்கு புன்சிரிப்பு, இனிய சொல் என்பவை அவசியம். இதை ரொம்ப விளங்கிக் கொள்ளும். இன்னொரு விஷயம் சொல்லிவிட்டு அதிகாரத்துக்குள்ளே நுழைகிறேன். நான் சொன்னேனே, மனிதனுடைய வாழ்க்கைக்கு, மனிதன் வாழ்க்கைக்கு அல்ல, மனிதன் என்பதற்கு அடையாளம் இந்த சிரிப்பும் பேச்சும் என்றேன். சிரிப்பும் பேச்சும் என்றேன். மற்ற விலங்குகளுக்கு சிரிக்க தெரியாது. குரங்கு சிரிக்கிறதாக சில பேர் சொல்லுகிறார்கள், அதுக்கு பேர் சிரிப்பல்ல, இழிப்பு. அப்படி மனுஷர்லையும் சில பேர் இழிக்கிறவன் இருக்கிறாங்க. சும்மா பெல்ல காட்டுறதுக்கு பேர் சிரிப்பல்ல. பாருங்க, உள்ளத்துல இருந்து வந்தாதான் அது சிரிப்பு. உள்ளத்திலிருந்து வர வேணும், உள்ளம் மகிழ வேணும், அதை முகம் காட்ட வேண்டும். நான் எப்பவும் சொல்றது பாருங்க, எனக்கு இன்றைக்கு நம்ம பேசுற மூட், எப்பவும் எந்த காரியமும் மனதுல உருவாக்கி செயல காட்டவன், அப்பதான் அது பூர்ணம் வரும். சமையலுக்கு நான் சமையலுக்கு எங்க வீடுகளில் நான் எப்பவும் சொல்வேன், சமையல் பண்ணிக்க ஒரு சமையல் செய்ய போறாயா, முதல் மனதுல அதை சமைச்சிருவேன். சமைச்சா மனதில் பார்த்துருவேன், நீ இப்படி இருக்க வேணும், இந்த சமையல் செய்தால் இப்படி இந்த பக்குவத்தில் இருக்கணும், இந்த இந்த டிஷ் இப்படி இருக்க வேணும், இதில் பார்க்குறப்பது இப்படி இருக்கணும், சுவை இப்படி இருக்க வேணும் என்று முதல் நாளே ராராவா மனதில் நினைச்சா தான் அடுத்த நாள் சட்டியில் அந்த கறி வரும், இல்லாட்டி கறி தான் வரும். அப்படி தான் பழைய பெண்கள் இருந்தார்கள். ராராவா என்ன அடுத்த நாள் என்ன சமையல் பண்ணலாம் என்று யோசிச்சே பண்ணுவார்கள். இப்போ எல்லாரும் வேலை, பெண்களுக்கு நிறைய வேலைகள் கொடுத்து விட்டோம். இந்த ஆண்களைப் போல சுயநலவாதிகள் இல்லை. பெண்களுக்கு நன்மை செய்வது போல, சுதந்திரம் கொடுப்பது என்பது போல முறைப்படி அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் வீட்டு வேலையும் செய்து வெளி வேலையும் செய்ய நாங்கள் பழக்கி இருக்கிறோம். அது தெரியாமல் இந்த அப்ராணிகள் ஏமாறுதல், அது அப்பவும் மடந்தான் இப்பவும் மடந்தான். வேலைக்கு போய்ட்டு ஓடி ஓடி வந்து இவருக்கு போய் ஈச்சியாரில் இருக்க இவருக்கு காப்பி குத்தி கொடுக்கணும். நான் சொல்றது, அவனா அனுப்பியிருந்தா அவன் குற்றவாளி, நீயா போயிருந்தா நீ குற்றவாளி. நல்ல நிம்மதியா அமைதியா சந்தோஷமா வாழுகிற வாழ்க்கை என்று ஒன்று இருக்கு. மனதில் உருவாக்க வேண்டும் நல்லதுகள் எதுக்குமே. அப்படித்தான் ஒரு வீடு கட்டுறியா, கட்டுறவனுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் கட்டி முடிஞ்சோன்னு அந்த வீடு கண்ணுக்கு தெரியும். கட்டுறவனுக்கு கட்டுகிற பொழுதே அவனுக்கு இப்படித்தான் இந்த வீடு வரும் என்று கண்ணுக்கு தெரிய வேணும், அப்போதான் அந்த வீடா வரும். எல்லாம் அப்படித்தான் பாருங்க. ஓவியம் வரைகிறவனுக்கு மற்றவர்களுக்கு வரைந்த பிறகுதான் படம் தெரியும். ஓவியனுக்கு அந்த படம் முன்னமே தெரிந்து விடும், அப்போதான் அது படத்துல வரும்.
உள்ள இருந்ததானே வெளியில வர முடியும் பாருங்க. அதுபோல இந்த புன்னகை என்பது சும்மா அப்படி பல்ல காட்டுறது இல்லை, அது விலங்குகளும் செய்யும், சில நாய் கூட சிரிக்குது. உங்களுக்கு தெரியுமா சில நாய் கூட உண்மையா பாருங்க ஈயனுது, அது என்னன்னு தெரியல, சிரிக்க முயற்சிக்குதா சிரிக்குதா எனக்கு தெரியல. அது உடனே வீட்டுல எல்லாரும் நாய் சிரிக்குதான், உள்ளத்துல வந்து அது உடம்புல பிரதிபலிக்கவன், அதுக்குதான் மெய்ப்பாடு என்று பெயர். ஆகவே சிரிப்பு முக்கியம், அதுக்கு தொடர்ந்து வருகிற இன்சொல் முக்கியம். திருவள்ளுவர் என்ன செய்கிறார், பேச்சு மானுடர்களுக்கு ஒரு அடையாளம், பேச்சு மானுடர்களுக்கு ஒரு அடையாளம். ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி எப்போதும் பேச முடியாது, அதையும் தெரிந்து கொள்ளவன். எல்லாரும் எல்லாரும் இனிய சொல் பேசுகிறவங்க சும்மா பேசி கொண்டிருந்தா எதிரி வந்து உன்னை கத்தியால வெட்டுவனு நல்லது வெட்டுங்க என்று சொன்னால் அது இனிய சொல்லாக. அப்போ சொல்லை எப்படி எப்படி பயன்படுத்த வேணும் என்று சொல்ல நினைக்கிறார் திருவள்ளுவர். ரொம்ப முக்கியம் பாருங்க, சொல்லை யார் யார் எப்படி எப்படி பயன்படுத்த வேணும் என்றதை மறை, இதெல்லாம் வெளிப்படையா எழுத போனா திருக்குறள் தான் இவ்வளவு பெருசு வரும். நாங்க தேடி கண்டுபிடி சுரங்கத்துக்குள்ள நாங்க தேடி கண்டுபிடிக்க வேணும். நான் அப்படி ஒரு எண்ணம் வந்ததானே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் என்ன சொல்றார் என்றால், இந்த பேச்சு பற்றி 4 அதிகாரங்கள் திருக்குறளுக்குள்ளே வச்சிருக்கிறார். அதை விட பிழையா பேசுறதை பற்றி ஒரு 3 அதிகாரம் வச்சிருக்கிறார். அது நான் இதுக்குள்ளேயே வரும், அறத்துப்பாடலையே வரும், அது நான் அப்புறம் சொல்றேன். பேச்சில் 4 வகையான குற்றங்கள் விளையும், அந்த குற்றங்கள் நீக்க வேணும் என்கிறார். அது அடுத்த அடுத்த அதிகாரத்திலே வரப்போறது, நான் அங்க வச்சு அதை சொல்லுகிறேன், இல்லாட்டி திருப்பி திருப்பி சொல்லுவேன். பேச்சிலே வர்ற குற்றங்கள் சொல்லுகிறார். பேச்சை எப்படி யார் யார் எப்படி எப்படி பயன்படுத்த வேணும்ன்றதுக்கு 4 அதிகாரம், பேச்சு சம்பந்தமான 4 அதிகாரம். தமிழ்ல ஒருத்தன் PhD பண்ண போறானா, திருவள்ளுவரும் பேச்சும் என்று பண்ணலாம். என்ன பண்ணினார் என்றால், இல்லறத்துக்கு வருகிறார், இல்லறத்துக்குள்ளே வருகிறார். வந்து இல்லறத்தானுக்கு பேச்சுக்கு ஒரு அதிகாரம் வைக்க வேண்டும் நினைச்சு இப்ப நாங்க படிக்க போற அதிகாரத்தை வச்சார். இன்சொல் இல்லறத்தானுடைய வேலை சமூகத்தோடு தொடர்பு கொண்டு நெருங்குவது. அதுக்கு பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்றால் இன்சொல்லாக இருக்க வேண்டும். இல்ல இன்சொல் பேச தெரியாதவனுக்கு இல்லறம் சிறக்காது. இல்லறம் அமைஞ்சுவோம், சில நேரத்தில் அவனவன் விதி போறதா, அவன் விதி அவர்றவள் விதி எல்லா விதியும் சேர்ந்து அமைஞ்சு போவோமே தவிர, இல்லறம் சிறக்க வேண்டுமானால் இன்சொல் அதற்கு கட்டாயமான அம்சம். இனிமையாக பேச தெரியவன், பேச தெரிஞ்சவனுக்கு தான் இல்லறம். அதனால என்ன செய்கிறார், இல்லறத்திலே இன்சொல் என்று ஒரு அதிகாரம் வைத்தார். பேச்சு முடிஞ்சதில்லை, முடிஞ்சிருக்க வேண்டும், முடிக்கவில்லை. துறவரவியலுக்கு வருகிறார். துறவரவியல்ல பேச்சை பற்றி ஒரு அதிகாரம் வைக்கிறார். அதுக்கு என்ன அதிகாரம், அந்த அதிகாரத்துக்கு என்ன பெயர் என்றால் வாய்மை என்று பெயர். துறவி இல்லறத்தில் சொல்ல இன்சொல் சொல்லி அஜா துறவியும் இன்சொல் பேச, துறவி இன்சொல் பேச வேணும் என்று அவசியம் இல்லை. அது காசு சம்பாதிக்கிறது என்றால் பேச வேணும். துறவிதான் பற்றில்லாமல் நடுநிலையோடு ஒரு செய்தியை சொல்லத்தக்கவன். மற்ற எல்லாரும் நீங்க இப்ப நான் இவ்வளவு திருக்குறள் சொல்றேன்னே இவ்வளவு கேட்கிறீர்களே, வீட்டுக்கு போய் ஒரு பிரச்சனை வந்தா நாம சார்புபட்டு தான் பேசுவோம். ஏனென்றால் நாங்கள் துறவிகள் இல்லை, தன் பிள்ளை தன் மனைவி தன் வீட்டுக்காரன் தன் சொந்தக்காரன் இப்படித்தானே பேச பழகி வைத்திருக்கிறோம். அதனாலே சத்தியம் நம்மாலே நிக்காது, துறவியாலே தான் நிக்கும். அதனாலே தான் துறவிக்கு தலைமை கொடுத்தார்கள் தமிழர்கள். நீங்க பாருங்க, இந்த 1004 அதிகாரத்திலே கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை, நீத்தார் பெருமை முன்னுக்கு வச்சாரல்லவா, கடவுளுக்கு பிறகு இயற்கைக்கு பிறகு துறவிதான். துறவி என்றால் முற்றும் துறந்த துறவி, இந்த அரகுர துறவி இல்லை, முற்றும் துறந்த துறவி. ஏன் அவனை வைக்கிறார் என்றால் அவன் தான் தர்மத்தை உறுதிபட சொல்வான். இது ராசா கேட்கிறார், அதுக்காக நீங்க சொல்றதும் சரிதான் சார். இப்ப அப்படித்தானே நாங்கள் தர்மங்களை சொல்லுகிறோம். யாராவது வலியவன் கேட்டா அவனுக்கு சப்போர்ட்டா சொல்லிடுறது, மெலியவன் கேட்டா அவன் சரிய சொன்னாலும் பிழை என்கிறது. ஆகவே அப்படி பேசப்படாது, சரியை சரி என்றும் பிழையை பிழை என்றும் எவன் சொல்லலாம் என்றால் துறவிதான் சொல்லலாம். ஆகவே துறவிக்கு பேச்சுக்கு பற்றி வைத்த அதிகாரம் வாய்மை. இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் தனித்தனியே ஒருத்தர் எடுத்து சொல்றது இல்லை பாருங்க, இது நான் ஒன்று சொல்லுகிறேன், இப்படி 1000 இருக்கும் இதுக்குள்ளே. அப்போ இல்லறத்தானுக்கு இன்சொல், துறவிக்கு வாய்மை. பிறகு அரசியலுக்குள்ளே வருகிறார். அரசியல் என்றால் பொறுப்பாள், பொறுப்பாளுக்குள்ளே வந்தவுடனே அங்கேயும் பேச்சு பற்றி ஒரு அதிகாரம் வைக்கிறார். அங்க அந்த அதிகாரத்துக்கு பெயர் என்னவென்று கேட்டால் சொல்வன்மை. நிர்வாகத்தில் இருக்கிறவன் இனிய சொல் பேச வேணும்ன்ற அவசியமும் இல்லை, சத்தியம் பேச வேணும்ன்ற அவசியமும் இல்லை, பெரும்பாலும் பேச முடியாது.
அது நான் விளக்கம் உதாரணம் சொல்ல தேவையில்லை, ஊர் முழுக்க அதுவாகத்தான் இருக்கிறது. நான் சொல்வது நிர்வாகத்திலே இருக்கிறவனுக்கு என்ன கடமை என்றால், தன் பேச்சை வைத்து ஒரு காரியத்தை சாதிக்க தெரிய வேண்டும். காரியத்தை சாதிக்க தெரிந்தவனுக்கு தான் நிர்வாகத்துக்கு ஒரு சும்மா நான் இனிமையா பேசினேன் உண்மை பேசினதெல்லாம் நீ அது பேச பேசாம விடு. ரெண்டாவது பக்கம் நீ ஒரு ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்து விட்டாயா, ஒரு நிர்வாகத்துல வந்து உட்கார்ந்து விட்டாயா, உன் வேலை உன்னுடைய பேச்சு திறமையை கொண்டு ஒரு காரியத்தை சாதித்து காட்ட வேண்டும். அவன் தான் நிர்வாகிக்கு அதுதான் பேச்சு. அதனாலே சொல் வன்மை சொல்லை வலிமை கொண்டு சொல்லின் வலிமை கொண்டு செயல்படுத்த தெரிய வேண்டும். இது நிர்வாகத்துக்கு கட்டாயம். ஒரு ஒருவனாலே ஒரு பெரிய விஷயம் செய்ய முடியல, இவன் அனுப்பிடா என்று சொன்னா இவன் போனான்டா அந்த வேலையை முடிச்சுட்டு வருவான். எப்படியோ கதைச்சு பேசி மயக்கி அவனை உண்டாக்கி அந்த பெரியவரை விழுத்தி அந்த கண்டக்டர் அவனுக்கு ஆக்கி கொண்டு வந்து விடுவான். ஆகவே பொருட்பாளுக்கு சொல் வன்மை. திருவள்ளுவர் பாருங்க எப்படி வைக்கிறாரு, இல்லறத்துக்கு இன்சொல், துறவிக்கு வாய்மை, நிர்வாகத்துக்கு சொல் வன்மை. பிறகு காமத்து பாலுக்கு வந்தார். எனக்கு திருவள்ளுவரை கட்டிப்பிடிச்சு கொஞ்சினா என்னன்னு பாருங்க. ஏன்னா இப்படி ஒருத்தர் யதார்த்தவாதி இருப்பாரா, மூன்றுக்கும் மூன்று சொல்லி விட்டார் அல்லவா. துறவிக்கு என்ன சொன்னார், வாய்மை சத்தியம் பேசு என்று சொன்னார். காமத்து பாலுக்கு வந்த உடனே அந்த ஆள் போல ஒரு யதார்த்த மனிதன் உலகத்துல இல்லை பாருங்க. அந்த ஆள் சொல்லிச்சு அங்கேயும் சொல் அவசியம். என்ன சொல்லுன்றா, பொய் சொல்லு. வாய்மை என்று சொன்னவர் இங்க பொய்ய சொல்ல சொல்றாரு பாருங்க. நான் பொய் நான் சும்மா சொல்ற அதிகாரத்துக்கு பெயர் நலன் புனைந்துரைத்தல். காமத்து பாலில் மூன்றாவது அதிகாரம், மூன்றோ ரெண்டாவது அதிகாரம். புனைந்துரைத்தல் என்றால் பொய் சொல்லுதல் அர்த்தம். இந்த புனைங்கதை புனைங்கதை என்று சொல்றாங்க, சும்மா ஒரு இட்டுக்கட்டி சொல்லுவது. காமத்துக்கு அது அவசியம். கணவனும் மனைவியும் முதல் நாள் சந்திக்கிறார்கள். கணவன் சொல்லுகிறான், ஆகா உன்னுடைய மூக்கு போல கூறான மூக்கு, சிம்ரன் எல்லாம் உனக்கு முன்னால ஒரு தூசு. இப்படி இப்ப புதுசு புதுசு இன்னும் பலது வந்து விட்டது. இப்படி சொல்லுவான். சொன்னா அவள் சொல்லுவாள், இவரை போலுவாள் அவள். ஆனா பெண் பெரும்பாலும் போல மாட்டாள், ஏனென்றால் அது வேற அநியாயம். நலன் புனைந்துரைத்தல் என்ற அதிகாரத்துல 10 குறள், எல்லா அதிகாரத்திலும் 10 குறள் தான். அதிலே 10 குறளும் ஆடவன் பெண்ணை புகழ்வதாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. பெண்ணடிமைத்தனம் ஆணவன் பெண்ணை பற்றி பெண்ணை போல். ஏன்னா அதே இந்த நலன் குணந்துரைத்தல் என்ற அதிகாரம் எங்க வரும் என்று கேட்டா, முதல் காண்பார்கள் ஒரு பெண்ணும் ஆணும் ஒரு சந்தர்ப்பவசமாக காதல் திருமணம் தான் பிறகு எங்க தமிழ் மரபுல ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருமணம். கொஞ்சம் பேரை கெடுக்கிறேன் முடிவு பண்ணிட்டேன். காதல் திருமணம் தான், அதாவது தற்செயலாக தலைவன் வருவான், எங்கேயோ ஒரு இடத்துல தலைவி வருவாள், அப்படி திடீரென்று சந்திப்பார்கள். சந்திச்சோடனே மனம் சொல்லும், இவள் தான் எனக்குரியவள் என்று, இவன் தான் எனக்குரியவன் என்று சொல்லும். அதுல பிக்ஸ் பண்ணினா தான் கல்யாணம். இவர் என்ன படித்தார், அவர் படித்தார், சீதனம் எவ்வளவு கொடுப்பார்கள், வரதட்சணை எவ்வளவு கொடுப்பார்கள், அவர் என்ன ஜாதி என்ன ஜாதி எல்லாம் பொய். அதெல்லாம் அது தொல்காப்பியர் சூத்திரமே பண்ணினார். முதல் கல்யாணங்கள் இப்படித்தான் இருந்தது. கண்ட உடனே இங்க பாருங்க, ஒவ்வொரு காந்தத்துக்கு முறையோ ஒவ்வொரு இரும்பு இருக்கிறது, அல்லது ஒவ்வொரு இரும்புக்கு முறையோ ஒரு காந்தம் இருக்கு. அது கண்டோடனே அது இழுக்கும், இழுத்தா அது சரியா தான் இருக்கும். ஏன்னா அது இயற்கை சொல்லுகிறது, இயற்கையினுடைய ஈர்ப்பு. இந்த தர்மம் சொல்லி நம்ம பிள்ளைகளை உருப்பட வைக்க முடியாது, இதை கெடுத்துரும் போல இருக்கேன்னு சில அம்மா அப்பா நினைக்கிறீங்க. நான் உண்மையா சொல்றேன் பாருங்க, திருவள்ளுவருடைய அபிப்பிராயம், என்ன அபிப்பிராயம் இல்லை, இயல்பா ஈர்க்கும், ஈர்த்தால் அந்த ஈர்ப்பு சரியா தான் இருக்கும். இப்ப பாருங்க உடம்பு, நான் சொல்வது உண்டு, உடம்பு சில நேரத்திலே சில இப்ப உங்களுக்கு ஜுரம் இருந்தால் சில சாப்பாட்டை கண்ட உடனே மனம் பெருக்கும். ஏனென்றால் அது இயல்பாக அது உடம்பு அதை ஏற்றுக்கொள்ளாது, அந்த நேரத்தில் சாப்பிடும், பிற ஒரு நேரத்தில் அது பிடிக்கும். அப்போ நமக்கு கடவுள் அப்படி ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறார். ஒருத்தன் ஒருத்தியை பார்த்தோ அல்லது ஒருத்தி ஒருத்தனை பார்த்தோ ஒரு ஈர்ப்பு வந்து விட்டால் அந்த ஈர்ப்பிலே ஒரு நியாயம் இருக்கும். ஆனா பிறகு என்ன ஆயிற்று என்று கேட்டால், சில கெட்டவர்கள் நாளாக நாளாக என்ன ஆயிற்றுந்தா, அந்த கல்யாணத்தை தமிழர்கள் மாற்றிக்கொண்டார்கள். ஏனென்றால் சில தீயவன் உலகத்தில் எங்கும் இருப்பான் தானே, இந்த ஈர்ப்பு இருப்பதாய் சொல்லி சில பேர் சில பேரை ஏமாத்த ஆரம்பிச்சுட்டான். ஒரு பெண்ணை பார்த்து என்ன உண்மை என்ன என்ன உள்ள உன்னை ஈர்க்கிறது, நான் உன்னை தான் கட்டப்படுறேன்னு சொன்னேன், இதை இது பயிற்சி நம்பிடும், இவனை ஏமாத்திட்டு அனுபவிச்சுட்டு போயிடுவான். இப்படி பலது நடந்த ஆரம்பிச்சு விட்டது. கல்யாணங்களில் குழப்பங்கள் வர ஆரம்பித்த உடனே தான் என்ன செய்தார்கள் உயர்ந்தவர்கள் தலைவர்கள் என்ன செய்தார்கள் என்றால்,
முறைப்படி பேசி விசாரித்து கல்யாணம் செய்கிற முறை வந்தது என்று நம் தமிழ் மரபு சொல்கிறது. பொய்யும் களவும் புகுந்த பின்னை ஐயர் யாத்தனர் கரணம் என்ப. இது சூத்திரம். பொய்யும் களவும் புகுந்த பின்னை ஐயர் யா, அதுக்கு பிறகுதான் ஐயர் என்றார் பிராமணர்கள் என்ற அர்த்தம் இல்லை. தலைவர்கள் இப்படி இப்படித்தான் கல்யாணம் செய்ய வேண்டும் என்று திட்டங்களை வகுத்தார்கள். ஏழு வகையான திருமண முறைமை வகுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அப்போ இதெல்லாம் கல்யாணத்து மரபு. அப்போ இதுல அப்ப பழைய திருவள்ளுவர் காலத்து காமத்துப்பால் இது என்னவென்று கேட்டால் தலைவனும் தலைவியும் சந்திப்பார்கள். சந்திச்சோடனே தலைவனுக்கு ஒரு ஆச்சரியம் வரும். என்ன ஆச்சரியம் என்றால் இவள் மானுட பெண் தானா தெய்வ பெண் தானா என்று ஒரு ஆச்சரியம் வரும். இப்படி கொஞ்சம் ஒரு ஏமாத்து வேலை பண்ணவனும் பாருங்க. கண்ட உடனே இவனுக்கு ஒரு பெண்ணை பிடிச்சோடனே இவள் மானுட பெண் தானா தெய்வ பெண் தானா என்று இவன் ஆச்சரியப்படுவான். அதுல கொஞ்ச நேரம் புழுகுவான். இது என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும், ஆனால் நான் சும்மா ஒரு ஆசைக்கு சொல்கிறேன். அதை நான் முந்தைய ஒரு பாட்டு சொன்னேன்னா என்னது, என்னருமை காதலிக்கு வெண்ணிலாவே நீ, இதெல்லாம் நல்லா பாடம் பண்ணி. அவன் எப்படி ஏமாத்திரம் தெரியுங்களா, தலைவி கோபித்துக் கொண்டு நிற்கிறாள், இவர் பேச வேணும், அவள் பேச மாட்டாள், நிலவோடு பேசுகிறான். நிலவோடு பேசுற மாதிரி என்னை உற்சாகப்படுத்துகிறார். நிலவோடு பேசுகிற மாதிரி இவர் என்ன செய்தார், நிலவோடு பேசுகிறார். இவளோட பேசல, இவர் ஊடகத்தில் நிற்கிறார். எப்படி பேச வேணும், நிலவை பார்த்து நீ என் காதலிக்கு நீ உறவு போல இருக்கிறது என்று சொல்ல வேணும். இவன் அப்படி கூட சொல்லல. இவன் என்ன சொன்னான் என்றால், என்னருமை காதலிக்கு வெண்ணிலாவே நீ உறவுதான் என்று எனக்கு நல்லா தெரிகிறது. உறவா என்று கேட்டால் இவளுக்கு ஒரு என்ன இவருக்கு ஒரு டவுட்டா என்று இன்னும் கோபம் பெருக்கும். அதனால இவன் சொன்னான், நீ உறவு என்று தெரியுது, எனக்கு என்ன ஒரு டவுட் என்றா நீ அக்காவா தங்கச்சியான்னு தெரியல என்றான். அந்த பாட்டு கருத்து அதுதானுங்களே, என்னருமை காதலிக்கு வெண்ணிலாவே நீ இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே, மட்டும்படி அவருக்கு அக்கா சொந்தம் தானே இவருக்கு தெரியுமா. இப்படி பொய்கள் சொன்னாதான் காமத்துப்பால் உருப்படும். அதனால திருவள்ளுவர் நினைக்கிறார் முதல் இப்படி பார்ப்பார்கள். பார்த்தோடனே அதுக்கு முதல் குரலே அதுதான் கமுத்துப்பாடு, முதல் குரலே அதுதான். அணங்குகொள் ஆய்மையில் கொள்ளோ கணங்குலை மாதர்கொள் மாளாது என் நெஞ்சு என்றான். ஒரு பெண்ணை பார்த்துட்டான், பார்த்தோடனே அதுக்கு பரிமாள உரை எழுதுவார் பாருங்க. எக்கச்சக்கமா அவர் வேட்டைக்கு போனவர், வேட்டையை நண்பர்கள் இருந்து பிரிஞ்சு வருவாராம். இவள் பூக்கொய்யன் நந்தவனத்துக்கு போனவள், தோழிகளை விட்டு பிரிஞ்சு வருவாராம். எல்லாம் ஒரு காட்சி அமைச்சு ரசிக்கிறார் அவர். அப்படி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சோடனே இந்த சந்திப்பு நிகழும். சந்திச்சோடனே இவனுக்கு ஒரு சந்தம், ஐயம் தெளிவு இதெல்லாம் பிறகு ஐயம் வந்தோடனே தான் அவர் முதல் இவரை பார்த்தோன்னே இது மனித பெண்ணா தெய்வ பெண்ணா எல்லா பெயரும் இப்படி தான் நினைக்கிறது, பிறகுதான் பே பெண்ணுன்றது தெரியும். என்ன அது அவர் சொன்னார், அணங்கு அணங்கு என்றால் தெய்வப்பெண், இவள் தெய்வப்பெண்ணோ அணங்குகள் ஆய்மயில் கொள்ளோ, அதில் பாருங்க மயிலோன்னு கூட கேட்கல, ஆராய்ந்தெடுக்கப்பட்ட மயிலோ ஆய்மயில் கொள்ளோ கணங்குலை மாதர்கள் பெரிய கூந்தலையுடைய பெண் தானா, இதுல எது என்று தெரியாமல் என் நெஞ்சு மாய்கிறதே என்றான். எல்லாம் இதுல இருந்தா சினிமா பாட்டேன், பொன் என்பேன் சிறு பூ என்பேன் காணும் கண் என்பேன் வேறு எண் என்பேன் என்றான் கண்ணதாசன். எல்லாம் இது இங்கிருந்து போனது தான். அப்போ இது இயல்பு, அப்படி பாடக்கூடாதுன்னு இல்லை, பாடலாம், அப்படி பாடலாம். ஒருத்தர்ல இருந்து ஒருத்தர் வாங்கி பாடுவது. இது வந்தோடனே பிறகு ரெண்டு பேருக்கும் உறவு உண்டாகி ரெண்டு பேரும் உறவு உண்டாக்கி கொண்டு ஒருவரை ஒருவர் அனுபவிப்பார்கள். திருக்குறள் காமத்துப்பால் அமைப்பு. அப்படி அனுபவிச்ச உடனே அந்த மகிழ்ச்சி பொங்கும். ஒரு முதல் சந்தோஷ அனுபவம் ஏற்பட்டவுடனே மகிழ்ச்சி பொங்கின உடனே இந்த மகிழ்ச்சியை நான் அவளிடம் இன்பம் அனுபவித்ததையும் அவள் இவனிடம் இன்பம் அனுபவித்ததையும் பாராட்டுவார்கள். எனக்கு இதுவரை இல்லாத ஒரு புது அனுபவம் தந்தாயே என்று பாராட்டுதல். அதற்குத்தான் இந்த நலன் புனைந்துரைத்தல் என்ற அந்த அதிகாரத்துக்கு பெயர். இப்ப கொஞ்சம் பேர் முடிவு செய்திருப்பீர்கள், காமத்துப்பால மட்டும் படிப்பிக்க விடக்கூடாது. நலன் புனைந்துரைத்தல், நலனை புனைந்துரைத்தல். ஏனென்றால் அதுல திருவள்ளுவர் என்ன பண்ணினார் என்றால் பத்து குரலும் ஆம்பளை சொல்ற மாதிரி, ஆம்பளை பெண்ணை பாராட்டுற மாதிரி தான் பத்து குரலும். அப்ப பெண்ணும் சந்தோஷப்பட்டால் தானே, ஏன் பெண் சொல்ற மாதிரி ஒரு நாலு குரல் பாடக்கூடாதா என்றால் அதுக்கு உரை எழுதினவர்கள் எழுதினார்கள்,
பெண் என்றபடியால் இயல்பாக என்ன இயல்பான நாணத்தால் கிளவி புறவாது என்றார். என்ன சார் கிளவி? கிளவி என்றால் சொல். பெண்ணுக்கு இருக்கிற இயல்பான நாணம் காரணமாக அவளும் மகிழ்ந்தாலும் வார்த்தைகளாலே அதை சொல்ல மாட்டாள், முகமகிழ்ச்சியாலே சொல்லிவிட்டு போயிடுவான். ஆடவன் வார்த்தையாலே சொல்லுவான், அவனுக்கு கொஞ்சம் நாணம் குறைஞ்சவன் தானே, வார்த்தையாலே உன்ன எனக்கு உன்னை பார்த்தா இப்படி இருக்கிறது, நீ தேவம் எங்கேயோ ஒண்ணுவான், உன் கண்ணங்களை பார்த்தாலே ஆப்பிள் மாதிரி இருக்கிறது, அப்படி அப்படி ஏதோ சொல்லுவான். இது கொஞ்சம் பொய்யா சொல்ல வேணும், நான் நிஜம்தான் பேசுவேன். அங்கு வாய்மை பற்றி திருவள்ளுவரிடம் படித்திருக்கிறேன். பெண்ணே உன் மூக்கு சப்பையாக இருக்கிறது, கண்ணன் ரெண்டும் ஒட்டி இருக்கிறது, அடுத்த நாள் டிவோர்ஸ். அது எப்படித்தான் இருந்தாலும் சும்மா புழுகு. இதுக்கு சபை அனுமதி கொடுக்கிறார் பாருங்க திருவள்ளுவர், நலன் புனைந்துரைத்தல் பொய் பேசு, காமத்துப்பாலே வார்த்தை பொய்யாக இருக்க வேண்டும். பொய்யாக இருக்க வேண்டும் என்பது என்னென்றால் பொய்யாக இருப்பதல்ல, பொய் கலந்து இருக்க வேண்டும், கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசணும், அப்பதான் அதுல சந்தோஷம். இவ்வளவு தூரம் ஒரு யதார்த்த புலவர் திருவள்ளுவர் சொல்லை எல்லா இடத்திலும் வைத்தவர், நேராக இல்லறத்துக்குள்ளே முதல் நுழைகிறார். இல்லறத்துக்குள்ளே நுழைகிற பொழுது சமுதாய தொடர்பு உனக்கு ஏற்பட போகிறது, ஆகவே இனிய சொல் பேசு என்பதை சொல்வதற்காக இந்த இன்சொல் என்கின்ற அதிகாரத்தை வைக்கிறார். இந்த அளவிலே முன்னுரை முடிந்தது, இனி அதிகாரத்துக்குள்ளே நுழைவோம். அதிகாரம் 10, இனியவை கூறல். அகுதாவது மனத்தின் கண் உவகையை வெளிப்படுப்பனவாகிய இனிய சொற்களை சொல்லுதல். இதுல ஒரு எண்ணம் வந்த விட்டுட்டபடியா சொல்லுகிறேன். கோலனும் கண்ணகியும் சந்தித்து திருமணம் நடந்து முடிஞ்ச உடனே அந்த ரெண்டு பேரும் சந்தோஷம் அனுபவிக்கிறார்கள். அனுபவிச்ச உடனே இவன் சந்தோஷம் தாழாமல் புகழ்கிறான், மாசறு பொண்ணே, வளம்புரி முத்தையே, காசறி விரையே, கனியே, தேனே, அடிச்சு தள்ளுறான். கண்ணகி ஒன்றும் பேச இல்லை, பேசாம இருக்கிறார். இப்போ இது சில பேர், இந்த நம்ம குறுக்கு புத்திக்காரர் கொஞ்சம் பேர். இப்ப அதுதான் அவன் கண்ணகியை விட்டு மாதவிட்ட போனான் இவங்க அபிப்பிராயம். ஏனென்றா கண்ணகியும் திருப்பி சொல்லி இருக்கவனுமா, உன்னை பார்த்தா சிங்கம் மாதிரி இருக்கிறது, எருது மாதிரி இருக்கிறது, இப்படி சொன்னா நல்லாவா இருக்கும். கண்ணகி சொல்ல இல்லை, அதுக்கு என்ன, எனக்கு ரொம்ப நாள் பதற்களை பரிமாளர்கள் தான் கிடைச்சது, இயல்பான நாணத்தால் கிளவி புறவாது, அதுதான் பெண்ணுக்கு அழகு. அவளும் திருப்பி பேச தொடங்கினாத்தான் நீங்கள் சிங்கம் போல இருக்கிறீர்கள் என்ற ஆம்பளை போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. பெண் அப்படி ஒரு நாணம் காட்டுகிற பொழுது ஆண் பேச வேணாம். அது எல்லா இலக்கியங்களும் அதை பதிவு செய்திருக்கிறது என்பதற்காக சொன்னேன். இனியும் சொல்லுக்குள்ளே நுழைவு. அகுதாவது மனத்தின் கண் உவகையை வெளிப்படுப்பனவாகிய இனிய சொற்களை சொல்லுதல். அகுதாவது இனியவை குரலாவது மனத்து, அந்த ஒவ்வொரு சொல்லையும் படிங்க. மனத்தின் கண் ஏற்படும் உவகையை வெளிப்படுத்துவனாகிய இனிய சொற்களை சொல்லுதல். முதல் மனத்தின் கண் உவகை உண்டாக வேண்டும். இப்ப ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வர்றார், வந்தோடனே எனக்கு உள்ளத்துல சந்தோஷம் வர வேண்டும். சந்தோஷம் வந்து பிறகு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறதாகிய அந்த நல்ல சொற்களை தேர்ந்தெடுத்து சொல்லுதல், அதுதான் இனிய சொற்கள். இது இதெல்லாம் நம்ம நம்ம கலாச்சாரத்துக்கு மட்டும் தனி அடையாளங்கள் பாருங்க. இனிய சொற்கள் எல்லாருக்கும் உண்டு. இந்த பிள்ளைக்காரர்களை அலையால் சந்தாலோ ஒன்றார்கள், விஷ் பண்றார்கள், வாழ்த்துறார்கள், உள்ளத்துக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது. இப்ப நாங்களும் பழகிட்டோம், சும்மா விஷ் பண்றது ஒரு 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 அன்பில்லாத விஷ். இவன் என்ன பரிமள சொல்ல, நம்ம உள்ளத்தின் கண் ஏற்படுகின்ற உவகை, முதல் எனக்கு மனதிலே ஒரு மகிழ்ச்சி வர வேண்டும், அந்த மகிழ்ச்சியை வார்த்தையிலே ஏற்ற வேண்டும். மகிழ்ச்சி இல்லாமல் வார்த்தை சொன்னால் அது நாடகம், அது நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்ப அதெல்லாம் இப்ப எங்களுக்கு கட்டாயமாகி பழக்கமாகி பர்த்டே என்றால் விஷ் பண்ண வேணும். அது விஷ் பண்றதுக்கு சும்மா, இப்ப அதுக்காண்டி சும்மாவே விஷ் பண்றான் ஒருத்தன், ஒரு வார்த்தை உள்ளத்திலே எண்ணமே இல்லாமல் விஷ் பண்றது இன்றைக்கு ஒரு வேலை, இல்லாட்டி சண்டை பிடிப்பாளே என்று விஷ் பண்ண வேண்டி இருக்கிறது. உவகை மன வார்த்தையிலே ஏற்றப்பட வேண்டும். இது நம்முடைய இன்சொல் அதுதான். வெறும் வாயிலே இருந்து வருகிற இன்சொல் இன்சொல் அல்ல. நான் அன்றைக்கு கூட எங்கேயோ சொன்னேன், கம்பன் ஒரு இடம், கம்பன் என்ன செய்கிறான், சுக்ரீவனுக்கு அரசியல் ஆலோசனை சொல்லுகிறான். சுக்ரீவனுக்கு முடிசூட்டி அரசியல் ஆலோசனை சொல்லுகிறான், எப்படி நீ அரசிலே இருக்கிற பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சில புத்திமதிகள் சொல்லுவான். அது ராமாயணத்தில் பல இடத்திலே வரும். அதில் ஒன்று சொல்லுவான், உனக்கு எதிரிலே உன்னுடைய பகைவன் வந்து உனக்கு உட்கார்ந்து விட்டான் என்று வை. இப்போ நீ ஆஃபீஸில் நீ தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், உட்கார்றாய், ஒரு எதிரி வந்து அடுத்த
டிபார்ட்மெண்ட், அவன் உனக்கு பிடிக்காது, அவன் வந்து உட்கார்ந்துருக்கிறான், எப்படி அவனை கையாள போகிறாய்? ஐசே, எனக்கு உண்மை பிடிக்காது, நீ போ. அப்படி சொன்னால் உன்னுடைய தொழில்களும். அப்ப என்ன செய்வது என்பதற்கு கம்பன் சொல்லி, ராமன் சொல்லி கொடுக்கிறான், அதை நீங்க நல்லா தெரிஞ்சு, அறத்தின் நாயகன் சொல்லி கொடுக்கிறான். என்ன செய்ய என்றால், அப்படி யாரும் வருகிறானா, முகத்துல சிரிப்பை பூட்டு, வார்த்தையில இனிய வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசு. முகத்துல ஒரு எதிரிதான் வந்து உட்கார்ந்துருக்கான்னு தெரிஞ்சா, நீ ஒன்னும் முகத்துல உடனே சிரி, சிரித்தா உன்ன கண்டுபிடிக்க முடியாது, அது ஒரு 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 மறைப்பு மறைச்சிரும். அடுத்தது இனிய சொற்களை சொல், அவன் கடைசி வரையும் நீ உன்னை இவனை ஏமாந்துருக்கிறான்னு நினைச்சிட்டு போவான். பகையுடை சிந்தையார்க்கும் பயனுறு பண்பில் மாறா நகையுடை முகத்தையாகி இன்னுரை நல்கு. யாரு? ராமன் சொல்லி கொடுக்கறது. இப்ப நான் உங்களை கேட்கிறேன் பாருங்க, பகை உள்ளவனுக்கு எப்படி இனிய சொல் பேச முடியும்? மனதுல பகை இருக்கிறது, இனிய சொல் வருமா? பேசு என்றான் ராமன். சொல்லிவிட்டு கம்பன் முடிச்சான் அந்த பாட்டை, இன்னுரை நல்கு நாவால் என்றான். உள்ளத்திலிருந்து பேச முடியாதடா, வாயிலிருந்து பேசுற, இது நிர்வாகிக்கு, இது இது அறத்துப்பாடல ஒன்றப்படாது, வீட்டுல அப்படி பேசப்படாது, ஆபீஸ்ல அப்படிதான் பேசவன. பிடிக்காதவன் வந்தாலும் சும்மா சிரிச்சு பேசு. அதனால கம்பன் ஒரு சொல்ல போடுறான், நான் வாழண்டா, வாயிலிருந்து பேசு. அதான் வள்ளலார் சொன்னார், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். அப்படி ஒன்னு கிட்டடியில விட்டுறாதடா என்று அவன் என்ன செய்யறான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே நமக்கு இன்சொல் என்பது உவகையை ஏற்றிய சொல் என்கிறார் பரிமளர். உள்ளத்து உவகையை ஏற்றி சொல்லப்படுபவனாகிய இனிய சொற்களுக்குத்தான் இன்சொல் என்று பெயர். இந்த உள்ளத்திலே உவகை இல்லாமல் பேசுகிற சொற்கள் எல்லாம் இன்சொல்லுக்குள்ளே வராது. அதாவது மனத்தின் கண் உவகையை வெளிப்படுத்தனவாகிய இனிய சொற்களை சொல்லுதல், இதுவும் விருந்தோம்புவார்க்கு இன்றியமையாதது, ஆகலின் விருந்தோம்பலின் பின் வைக்கப்பட்டது. ஆகவே விருந்தோம்புதற்கு இன்முகம் முதல், இதுவும் என்று போட்டபடியா இன்னொன்றும் என்று வருகிறது அல்லவா? அது இன்னொன்றும் என்னவென்றால் இன்முகம், அதுக்கு அடுத்ததாக இன்சொல். ஆகவேதான் இதுவும் என்றார். இன்சொல்லும் எதற்கு? விருந்தோம்புவார்க்கு இன்சொல்லும் அவசியம். இனிய சொற்களை பேசினால்தான் விருந்தினன் அதை மகிழ்ந்து அதை ஏற்றுக்கொள்வான் என்றபடியால் விருந்தோம்பல் என்ற அதிகாரத்துக்கு அடுத்ததாக இன்சொல் என்ற அதிகாரத்தை கொண்டு வந்து வைத்ததற்கு காரணம் சொல்லுகிறார். சமுதாய பார்வையிலே சமுதாயத்துக்குள்ளே இணைந்து நடக்க தொடங்குகிறவனுக்கு முதல் வார்த்தையாக முதல் கருவியாக இன்சொல் இருக்க வேண்டும். இன்சொல் என்பது பொய்மையானதாக இல்லாமல் உள்ளத்து உவகையை ஏற்றிய சொற்களாக அந்த இன்சொற்கள் இருக்க வேண்டும் என்று பதிவு செய்து கொள்ளுங்கள். என்றால் தொடரப்போகிறது இந்த சமுதாய வாழ்க்கையை நான் தொடர்ந்து சொல்ல போகிறேன். அது பரிமாளர் சொல்லவில்லை, நான் சொல்லிக் கொண்டு வருவேன், இதுவரை சொல்லி இருக்கிறேன். இப்பொழுது இன்சொல் என்பது மற்றவர்கள் பற்றிய உவகையை நாம் வெளிப்படுத்துகிற சொற்கள். குறள் 91. இன்சொலால் ஈரம் அலகி படிரிழவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். உரை. இன்சொல் இன்சொலாவன, ஈரம் அலகி படிரிழவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். அன்போடு கலந்து வஞ்சனை இலவா இருக்கின்ற அறத்தினை உணர்ந்தார் வாயர் சொற்கள். உரை குறிப்பு. ஆள் அசைநிலை, அன்போடு கலத்தல், அன்புடைமையை வெளிப்படுத்தல், படிரு இன்மை, வாய்மை மெய்யுணர்ந்தார். நெஞ்சிற்கு எல்லாம் செம்மையுடைத்ததாய் தோன்றலின் செம்பொருள் எனப்பட்டது. இலவாம் சொல் என ஏயும் வாய் என வேண்டாது கூறினார். தீய சொல் பயிலா என்பது அறிவித்தற்கு, இதனால் இன்சொற்கு இலக்கணம் கூறப்பட்டது. சரி, முதல் முதல் வாசிப்பு முடித்திருக்கிறோம். இனி இதை விளங்கி வாசிக்கிறது இரண்டாவது வாசிப்பு. முதல் குறளிலே என்ன சொல்லுகிறார் திருவள்ளுவர் என்பதை பரிமளகர் இந்த உரை குறிப்பினுடைய கடைசியிலே சொல்லுகிறார். இன்சொல்லுக்கு இலக்கணம் சொல்லுகிறார். தமிழர்கள் ரொம்ப இலக்கணம் பிடித்தார்கள் என்று சொல்வது சரிதான். எதையானாலும் வரையறை செய்வது, இலக்கணம் என்பது வேற ஒன்றும் இல்லை, வரையறை செய்வது. இன்சொல் என்றால் என்ன? ஒரு தரம் நீங்கள் சும்மா மனதுக்குள்ளே ஏதாவது இதுக்கு என்ன சொல்லுவீர்கள் என்று ஓடி பாருங்கள். இந்த அளவு தெளிவான வரைவிலக்கணம் நம் யாராலும் சொல்ல முடியாது. நம் யாரும் இன்சொல் என்றால் இனிமையாக பேசுவது, சிரித்து பேசுவது, இப்படி என்னமோ சொல்லுவோம்.
நூறு வீதம் அந்த விரைவு பொருந்தாது. திருவள்ளுவரும் பரிமேலழகரும் சொல்லுகிற விரைவு என்பது ஆயிரம் தரம் சிந்தித்து சொல்லப்படுகிற விரைவு. ஆகவே முதல் குறளிலே இந்த இன்சொல்லுக்கு லக்கணம் சொல்லுகிறார் திருவள்ளுவர். எப்படி சொல்ல தொடங்குகிறார் என்றால், இன்சொல் என்றால் என்னவென்றால் ஈரம் அழகி. இன்சொல் இன்சொலால் ஈரம் அழகி, அதாவது அலை என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் விரவி கலந்து என்று அர்த்தம். இன்சொல் என்றால் அன்பு. ஈரம் என்பது இங்கே அன்பு. ஈரம் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? அன்பு என்று அர்த்தம். இன்சொல்லிலே அன்பு கலந்திருக்க வேண்டும், அதான் இன்சொல். அப்படி இல்லாட்டி உன்னை ஏமாத்துறான் என்பதை தயவு செய்து தெரிந்து கொள். அது ஆபீஸ்ல பண்ணலாமே தவிர வீட்டிலே உறவுக்குள்ளே பண்ணக்கூடாது. அப்ப முதல் இன்சொல்லுக்கு அவர் சொன்ன முதல் வரைவு இன்சொல் என்றால் என்னவென்றால் ஈரம் அழகி. மனதிலே இருக்கிற அந்த சொல்லிலே அன்பு கலந்திருக்க வேண்டும். ஒன்று ஒரு நிபந்தனை. ஒன்று இரண்டாவது நிபந்தனை படிரிலவாம். படிரில என்றால் படிறு என்றால் வஞ்சனை. வஞ்சனை இருக்கப்படாது அந்த சொல்லிலே. சில பேர் தேவைக்காக இன்சொல்லை வஞ்சனையாக சொல்வார்கள். நமக்கு ஒரு தேவை நிறைவேற வேணும், அதுக்காக வஞ்சனையாக சொல்வது. சில சும்மா இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லி புகழ்ந்து அது பேசுறது. வஞ்சனை இருக்கப்படாது. வஞ்சனை இருந்தால் அது இன்சொல் லிஸ்டுக்குள்ளே வராது. ஆகவே முதல் அன்பு இருக்க வேண்டும், இரண்டாவது வஞ்சனை இருக்கக்கூடாது, மூன்றாவது செம்பொருள் கண்டாய்வாய் சொல் என்பதற்கு செம்பொருள் என்பதற்கு அறம் என்று பரிமேலழகர் உரை எழுதுவார். அந்த வார்த்தையிலே அறம் இருக்க வேண்டும். அப்ப பாருங்கள், இன்சொல்ல நாங்க எப்படி எப்பயாவது நினைச்சிருப்போமா? இன்சொல் என்றால் அன்பு இருக்க வேண்டும், வஞ்சனை இருக்க கூடாது, அறம் இருக்க வேண்டும். இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் இன்சொல் என்று வரைவிலக்கணம் சொல்லுகிறார் முதல் குறளில். இப்ப குறளை நீங்கள் திருப்பி பார்த்தால் தெரியும், இன்சொலால் ஈரம் அழகி படிரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். செம்பொருள் அறத்தினை உணர்ந்தவர்களுடைய வாய்ச்சொல் தான் அன்பு, இனிய சொல் என்பதை வரைவிலக்கணம் பண்ணுகிறார். இப்ப திருப்பி உரை படித்து உரை குறிப்பு படிப்போம். இப்ப இந்த இப்ப உங்களுக்கு ஓரளவு பொருள் தெரிந்து விட்டது, இனி கவனியுங்கள். குறள் 91. இன்சொலால் ஈரம் அலை படிரிலவாம் செம்பொருள் கண்டார் அதை படிக்கப்படாது. வாசிக்கிற பொழுது இன்சொலால் ஈரம் அலையி படிரிலவாம் செம்பொருள் கண்ட. மூன்று நிபந்தனை. முதல் நிபந்தனை இன்சொலால் ஈரம் மலையி அன்பை கலந்து படிரிலவாம் வஞ்சனையற்று செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் அறத்தோடு கூடியவருடைய வாய்ச்சொல் தான் இன்சொல். இன்சொலால் ஈரம் அலையி படிரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். உரை இன்சொல் இன்சொலாவன ஈரம் அலையி படிரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் அன்போடு கலந்து வஞ்சனை இலவாய் இருக்கின்ற அறத்தினை உணர்ந்தார் வாயர் சொற்கள். உரை குறிப்பு ஆள் அசைநிலை. இப்ப பாருங்க, இப்ப இனி இனி பரிமேலழகர் தன் கருத்து சொல்ல தொடங்க. உரை குறிப்பு என்பது பரிமேலழகர் கருத்து. இன்சொலால் என்று இருக்கிறது, அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஆளுக்கு அர்த்தம் பெறவில்லை. அது சும்மா அப்ப அவர் நினைக்கிறார் நினைக்கின்றால் பாட்டோசையை நிரப்ப போடப்பட்ட ஒரு சொல், அதுக்கு அசை சொல் என்று பெயர். அதுக்கு அர்த்தம் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. நான் அதுக்கு உங்களுக்கு பல தரம் விளக்கம் சொல்லிவிட்டேன் என்றபடியால் அதை சொல்லவில்லை. அசை சொல் அதை இன்சொலால் நீங்க ஆளை விட்டுடலாம். பொருள் பார்க்கிற பொழுது ஆளை விட்டுடலாம். அப்ப இன்சொலால் என்றால் இன்சொல். இனி அடுத்தது சொல்ல போறார், ஈரம் மழையி படிரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய் சொல். இன்சொல் என்று சொல்லப்படுவது என்னவென்றால் இந்த மூன்று நிபந்தனைகளோடும் கூடிய இருப்பது. ஈரமழகிக்கு என்ன உரை எழுதுகிறார் பாருங்கள். உரை உரை ஈரமழகி படிரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய் சொல் அன்போடு அன்போடு கலந்து வஞ்சனை இலவாய் இருக்கின்ற அறத்தினை உணர்ந்தார் வாயர் சொற்கள். இது மூன்றில ஒன்று இல்லாவிட்டாலும் அது இன்சொல் இல்லை. அதை முதல் புரிந்து கொள்ளுங்கள். இன்சொல் என்றால் இந்த மூன்று நிபந்தனையும் இருந்தாக வேண்டும். இல்லாவிட்டால் அது என்ன நிபந்தனை? முதல் அன்போடு கலந்திருக்க வேண்டும், அதிலே வஞ்சனை கலந்திருக்க கூடாது. மூன்றாவது அறமுடையவர்களாக அறமுடையவர்களால் சொல்லப்படுகிற சொல்லாக இருக்க வேண்டும். இப்படி பார்த்தால் நாங்கள் பேசுகிற சொற்களிலே எத்தனை சொல் இன்சொல் என்ற எல்லைக்குள்ளே வரும் என்பதை நீங்கள் இனி ஒரு தரம் மனதிலே நினைத்து குறிப்பிடுங்கள். உரை குறிப்பு
அசைநிலை, அன்போடு கலத்தல், அன்புடைமையை வெளிப்படுத்தல், படிநிலை. ஒவ்வொரு சொல்லா விளங்கப்படுத்திக் கொண்டு போறார். ஆள் அசைநிலை அது உங்களுக்கு விளங்கிவிட்டது. அடுத்தது அன்போடு கலத்தல் என்றால் என்ன? இரமலையிக்கு என்ன எழுதினார்? அன்போடு கலந்த என்று எழுதினார். அப்ப என்ன, அன்புல ஒரு கிலோ எடுத்து இதுல ஒரு கிலோ எடுத்து எல்லாம் கலக்காதா? இல்லை, அன்பை வெளிப்படுத்துபவனாகிய சொற்கள் அன்போடு கலத்தலன்னு அதுதான். அந்த சொல் நம் அன்பை வெளிப்படுத்த வேண்டும், அது ரொம்ப முக்கியம். படிரின்மை வாய்மை மெய்யுணர்ந்தார். படிரின்மை வாய்மை அவ்வளவுதான். இதுதான் பாருங்க, இந்த புஸ்தகங்கள் எல்லாம் இப்ப இந்த அடையாளங்கள் சரியா போடுறார்கள் இல்லை? ஏனென்றால் பதிப்பிக்கிறவர்களுக்கும் இந்த விஷயம் தெரியாது, ப்ரூஃப் பார்க்கிறவர்களுக்கும் இந்த விஷயம் தெரியாது. அதால வாசிக்கிறது நம்ம கஷ்டமாக இருக்கிறது. நான் இன்றைக்கு இங்க சொன்னது போல இந்த பெருமாளுடைய இனிமேல் பிரிச்சு பிரிச்சு பதிப்பு செய்ய வேணும். அது செய்வோம். இப்போ இதுதான் படிரிலவாம் என்றால் வாய்மை, வஞ்சனை இல்லாத சொற்கள் என்று சொன்னார் அல்லவா. வஞ்சனை இல்லாத சொற்கள் என்றால் வாய்மை சொற்கள் என்று அதுக்கு பொருள் பண்ணிக் கொள்ளும். உண்மை இருக்க வேண்டும், அன்பு சொற்களிலே உண்மை இருக்க வேண்டும். மெய்யுணர்ந்தார் நெஞ்சுக்கு எல்லாம் செம்மையுடைத்ததாய் தோன்றலின் செம்பொருள் எனப்பட்டது. அறத்துக்கு செம்பொருள் என்று ஒரு பெயர் இல்லை. அறத்துக்கு செம்பொருள் என்று ஒரு பெயர் இல்லை. ஆனால் செம்பொருள் கண்டார் வாய் சொல் என்றதுக்கு இவர் உரை எழுதுகிறார். அறத்தை உணர்ந்தாரது வாய் சொல் என்று எழுதுகிறார். என்னவென்றால், அப்ப ஏன் இந்த அறத்துக்கு செம்பொருள் என்று பெயர் வந்ததென்றால் அதுக்கு விளக்கம் எழுதுகிறார். வாசிங்க. மெய்யுணர்ந்தார் நெஞ்சிற்கு எல்லாம் செம்மையுடைத்ததாய் தோன்றலின் செம்பொருள் எனப்பட்டது. உண்மை உள்ளவர்களுக்கு எல்லாம் செம்மையுடைத்ததாய் தோன்றும். அதனாலே அவர்களுடைய சொல்லை செம்மை சொற்களாக எடுக்க வேண்டும் என்று செம்பொருள் கண்டார் வாய் சொல் என்று போடுகிறார். இங்கே செம்பொருள் என்பது அறத்தை, அறமுணர்ந்தவர்களுக்கு எல்லாம் செம்பொருளாக தோன்றும் என்றபடியால் அறத்தை செம்பொருள் என்ற சொல்லால் குறிப்பிட்டார். என்ன என்றால், பரிமேலகருக்கு சொற்பிரயோகங்கள் எல்லாம் நல்ல பயிற்சி. அந்த காலத்து படிப்பை நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா. இந்த சொல்லுக்கு இந்த அர்த்தம் இல்லை, எப்படி திருவள்ளுவர் போடுவார் என்று நினைத்து நான் திருவள்ளுவரில் ஒரு பிழை கண்டுபிடித்து விட்டேன் என்று கையுயர்த்தாமல் திருவள்ளுவர் அந்த சொல்லை போட்டதற்கான விளக்கத்தை சொல்லுகிறார். அது நீங்க படிக்கிற பொழுது பூரா பார்ப்பீர்கள். எங்கேயாவது ஒரு சொல்லுக்கு அந்த சொல் அர்த்தம் இல்லாவிட்டால் அந்த அர்த்தத்தை ஏன் திருவள்ளுவர் கொண்டு வருகிறார் என்கிறார். அறத்துக்கு செம்பொருள் என்று ஒரு பெயர் இல்லை. அறமுணர்ந்தால் எல்லாவற்றையும் செம்மையாக பார்க்கிற காரணத்தினாலே அதற்கு செம்பொருள் என்ற பெயரை இட்டார் என்று அதற்கு விளக்கம் சொல்லுகிறார். இளவாம் சொல் என இயையும் வாய் என வேண்டாத கூறினார். இளவாம் சொல் என இயையும், இந்த குரலை பாருங்க. என்ன குரல் தொடக்கம்? என்ன இன்சொலால் இன்சொலால் ஈரம் படி படறி ஈரம் அடையி படிரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய் சொல். அது எப்படி, அந்த எங்கே தொடங்கி எங்கே முடியுது என்று தெரியவில்லை. அதை இயைத்து காட்டுகிறார். என்னது? இளவாம் சொல் என இயையும் இன்சொலால் ஈரமழையி படிரிலவாம் சொல் செம்பொருள் கண்டார் வாய் சொல் என்று அதை இரண்டாக பிரித்து சேர்க்க வேண்டும் என்று விளக்கம் சொல்லுகிறார். இதெல்லாம் மொழியா படிக்க விரும்புகிறவர்களுக்கான விளக்கங்கள். தீய சொல் பயிலா என்பது அறிவித்தற்கு, இதனால் இன்சொற்கு இலக்கணம் கூறப்பட்டது. அறிவித்தற்கு வாய் சொல் என்றது என்று வருது அடையில. வாய் என வேண்டாது கூறி, வாய் என வேண்டாது கூறும். இது ரொம்ப நுட்பமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது அடிக்கடி வரும், திருக்குறளையும் வரும், தமிழ் இலக்கியங்கள் பூராகவும் வரும். இப்போ தமிழர்களுடைய அபிப்பிராயம், தேவையில்லாமல் ஒரு சொல்லைத்தானும் நாம் பயன்படுத்தக்கூடாது. இன்றைக்கு என்னமோ தெரியவில்லை, எல்லார் முகத்திலும் ஒரு சின்ன சோர்வு. நேரத்துக்கு டீ குடிக்க வேண்டு விரும்புகிறீர்களோ என்னமோ தெரியவில்லை. ஒரு உற்சாக கலகலப்பு வந்தால்தான் அந்த வகுப்பு எடுபடும். ஆகவே பழைய காலங்களில் இந்த மலைப்பாம்பு எண்ணெய் விற்கிறவன் என்று ஒருத்தன் இருக்கிறான். பஸ் ஸ்டாண்டில் வந்து மலைப்பாம்பு எண்ணெய் விற்பான். அவன் அதை பற்றி என்னென்னமோ எல்லாம் சொல்லுவான். அந்த எண்ணெயை பூச்சினா என்னென்ன நடக்கும் என்று ஒரு லிஸ்ட் சொல்லிவிட்டு அவனுக்கு சபையை பார்க்க தெரியும். இப்போ கொஞ்சம் எல்லாரும் சோர்ந்து சோறுகிறார்கள், எண்ணெய் வியாபாரம் நடக்காதுன்ட்டு அவனுக்கு தெரிஞ்சோடனே எல்லாரும் ஒரு தரம் ஜோரா கைதட்டுங்கள் என்ன. அப்போ கைதட்டினோன்னா ஒரு உற்சாகம் வந்தால் மலைப்பாம்பு எண்ணெய் வியாபாரம் ஆகும். இப்போ நம்ம எண்ணெய் வியாபாரம் ஆகிறதுக்காக நீங்கள் கைதட்டினதுக்கு நன்றி.
அப்போ முக்கியமான ஒரு விஷயம், அதுக்காக தான் இந்த கைதட்ட சொன்னேன் உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு. என்னென்றால், நாங்கள் நினைக்கிறோம் தமிழர்கள் வார்த்தைகளை தேவையில்லாமல் பயன்படுத்துகிறார்கள், அது வெள்ளக்காரன் போல் பேச வேணும் என்கிறோம். அது அந்த அபிப்பிராயம் பிழை. தேவையில்லாத ஒரு சொல்லைத்தானம் உரையாடலிலே பயன்படுத்தக்கூடாது என்பது நம் புலவர்களுடைய முடிவு. தேவையில்லாமல் ஒரு சொல்லைத்தானம் இப்ப நாங்கள் ரொம்ப அறிவிலே வளர்ச்சி பெற்று விட்டோம் என்று சொல்லி சொல்லி இப்பதான் நிறைய பேசுகிறோம். பழைய புலவர்கள் தேவையில்லாமல் பேச மாட்டார்கள், தேவையில்லாத சொற்களை பயன்படுத்த மாட்டார்கள். அதுக்கும் திருவள்ளுவர் கொஞ்சம் கூட தேவையில்லாத சொல்லை பயன்படுத்தாத ஒருவர் என்பது உங்களுக்கு தெரியும். பரிமளர்கள் இந்த இடத்துல ஒரு பிழை பிடிக்கிறார். திருவள்ளுவர் சொல்லுகளை தேவையில்லாமல் பயன்படுத்த மாட்டார் என்று சொல்கிறீர்களே, இதில் பயன்படுத்தி இருக்கிறார் என்று ஒரு இடத்தை பிடிச்சிட்டார். என்ன இடம் என்று கேட்டால், செம்பொருள் கண்டார் வாய் சொல் என்று போட்டுட்டார். சொல் எங்க இருந்து வரும்? வாயிலிருந்து தான் வரும். இப்ப மூக்கில இருந்தும் வரும், காதல இருந்தும் வரும், வாயில இருந்தும் வரும் என்றால் வாய் சொல் என்று போட்டது சரி. வாயில இருந்துதான் சொல் வரும் என்கிற பொழுது ஏன் வாய் சொல் என்று போடுவான்? சொல் என்று போட்டால் போதுமே என்று பிடிக்கிறார். அந்த ஆளுடைய மதிநுட்பத்தை பாருங்க. நான் இன்றைக்கு வாயால் சாப்பிட்டேன், மூக்கால் மணந்தேன், இப்படியே சொல்ல வருமா? சாப்பிட்றது இன்னொன்றாலையும் அதை பண்ண முடியுமா? இருந்தால் தனியே சொல்லலாம். வாயால் தான் சாப்பிட்றதுக்கு வழி இருக்கு, வேற வழி இல்லை என்றால் வாயால் சாப்பிட்டேன் என்று சாப்பிட்டேன் என்றாலே வாயால் சாப்பிட்டேன் தான் அர்த்தம். மூக்கால் மணந்தேன்னா மூக்கால் தான் மணக்கலாம், ஆகவே அது சொல்ல தேவையில்லை, மணந்தேன் இப்படி சொன்னால் போதும். திருவள்ளுவருக்கு அது தெரியும், வாயால் தான் சொல்றது சொல் என்று தெரியும். பிறகேன் வாய் சொல் என்று போட்டார், சொல் என்று போட்டாலே போதுமே என்று பரிமளகரும் இடம் பிடிக்கிறார். இது பல இடங்களிலே வரும், தேவையில்லாமல் போடுற சொற்கள் பல இடங்களிலே வரும். வந்தால் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லாமல் போக மாட்டார். ராமன் அகலிகைக்கு சாபை விமோசனம் கொடுத்து வருகிறான். கால்வெட்டு கல்லாகி விட்டவுடனே விஸ்வாமித்திரர் அதை பார்த்து வியக்கிறார். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர்வண்ணம் உருவதென்றோ, மைவண்ண தரைக்கு போரில் மலைவண்ண தன்னலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன். இது ஒரு பாட்டு. அதுக்கு பிறகு திருவாசகத்திலே ஒரு பாட்டு வரும், திருவம்பாவை அல்லது திருவம்மானை என்ற இடத்திலே ஒரு பாட்டு. யமனை உதைந்து சிவபெருமான் கொன்றார் என்று ஒரு கதை இருக்கிறது மார்க்கண்டேயருக்காக. காலனை காலால் உதைத்தல் பாடி என்று அதுக்கு ஒரு பாட்டு. நான் எனக்கு இந்த முதல் பாட்டை ஏன் சொன்னேன் என்று மறந்து போய்விட்டேன். காலனை காலால் உதைத்தல் பாடி என்று வருகிறது அல்லவா? அப்போ பிடிச்சு கொண்டார்கள் உரையாசிரியர்கள், காலால் கையாலையும் உதைக்க முடியுமா? உதைகிற என்றாலே காலால் தான், பிறகேன் காலால் உதைத்தல் பாடி என்று போட வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுந்தது. அதுக்கு உரையாசிரியர்கள் சொன்னார்கள், கடவுள் நாம் அன்பு வந்தால் கையால் அணைத்துக் கொள்வோம், பகை வந்தால் காலால் உதைத்துக் கொள்வோம். கடவுள் அப்படி இல்லை, பகைவர்களை காலால் உதைத்துக் கொள்ளாமல் கையால் வதைப்பார், அடியார்களை காலால் அங்கீகரித்து ஏற்பார். அதான் திருவடியை தொடுவது என்று ஒரு முறை இருக்கிறது. அப்போ இறைவன் காலாலே அருளுவான், கையாலே அழிப்பான், தீயர்களை கையாலே அழிப்பான். சிறு கரும்புகள் நெஞ்சமுடு களம்பெட்டன்றே என்று திருமுருகாற்றுப்படையில் வரும். இதை அடிப்படையாக வைத்துக் கொள்வார். அப்போ யமனை சிவபெருமான் காலாலே உதைந்தார், உதைந்து கொன்றார் என்று பாட்டிலே வருகிறது. அப்ப என்ன நினைக்கிறான்டா, சிவபெருமான் கையால தானே கொள்ளுவார், காலாலை கொள்ற வழக்கம் இல்லையே, ஏன் காலாலை கொன்றார் என்றால் அவருக்கு கையால கொள்றது வழக்கம் இல்லை, கையாலே தான் அழிப்பார், காலாலை அருள்வார். ஒரே ஒரு தரம் காலாலும் உதைஞ்சு கொண்டிருக்கிறார் என்று சொன்னபடியால் அந்த இடத்திலே காலை, இந்த கால் அருளுகிற காலையை தவிர அழிக்கிற கால் இல்லை, இந்த இடத்திலே மட்டும் அழித்திருக்கிறபடியால் காலை சொல்ல வேணும், இல்லாவிட்டா தப்பா போயிடும்ன்றதுக்காக காலால் உதைத்தல் வாடி என்று அதுக்கு விளக்கம் சொல்றார். அது மாதிரி தான் அங்கே அந்த ராமன் பாட்டில் என்ன வரும் என்று கேட்டால், காலாலே அகலிகையை தாரகையை கையாலே கொன்றான், அகலிகைக்கு காலாலே சாப விமோசனம் கொடுத்தான். இது பார்த்தோன்னே விஸ்வாமித்திரன் சொன்னான், இது கடவுள் தான் எனக்கு தெரிந்து விட்டது என்றால், காலாலே அருளுகிறான் கையாலே அழிக்கிறான், ஆகவே வந்தது கடவுள் தான் என்று தெரிந்து கொண்டேன், இனி இந்த உலகத்துக்கு நன்மை தவிர தீமை இல்லை என்று அந்த பாட்டை கம்பன் வைக்கிறான். இப்ப இங்கே வாய் சொல் என்று திருவள்ளுவர் போட்டுட்டார். ஏன் வாய் சொல் என்று போட வேண்டும்? சொல் என்று போட்டால் போதுமே என்பதற்கு பரிமளகர் விளக்கம் சொல்லுகிறார். இத்தகைய உயர்ந்தவர்களுடைய வாய் சொல் என்று ஏன் வாய் சொல் என்று போட்டேன் என்றால், அவர்களுடைய வாய்
நல்ல சொற்களை அன்றி தீய சொற்களை பயிலாது என்பதை குறிப்பதற்காக வாய் சொல் என்று போட்டேன். அதான் பரிமாறு எழுதுறார் பாருங்க. சில சொற்கள் சில பேருடைய வாய் அது திருக்குறளையே வரும். ஒழுக்கம் உடையார்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொல. சில பேருக்கு வழுக்காமலே வாயிலிருந்து கெட்ட சொல்லுதான் வரும். நல்லவனுக்கு வழுக்கி கூட வாயிலே கோபத்திலே ஆத்திரத்திலே எரிச்சல்லே கூட வாயில கெட்ட சொல் வராது. இதெல்லாம் ஒரு தராசு பாருங்க, மனுஷர்களை நெருக்கிற தராசு, நம்மை நாம் நெருக்கிற தராசு. என்ன ஆத்திரம் வந்தாலும் வாயில தீய சொல் வரையில்லையா, அவன் தான் ஒழுக்கவான். வாயில நம்ம அறியாம ஒழுக்கம் கெட்ட சொல் வருதா, நமக்கு இன்னும் ஒழுக்கம் வரையில்லை என்று அர்த்தம். இங்கே ஏன் வாய் சொல் என்று போட்டார் என்பதற்கு விளக்கம் சொல்லுகிறார். இன்னாருடைய வாய் தீயன பயிலாது என்பதை குறிப்பதற்காக வாய் சொல் என்று போட்டார் என்று விளக்கம் எழுதுகிறார். படிங்க. வாய் என வேண்டாது கூறினார், தீய சொல் பயிலா என்பது அறிவித்தார். அந்த மொழி புரியுதனே, வாய் என வேண்டாது கூறினார். வேண்டாதுன்னா அந்த இடத்துல வாய் என்று போட்டிருக்க தேவையில்லை, அப்படி இருந்தும் சொல்லி இருக்கிறார். நாங்கள் எழுதினா இத்தனை வசனம் எழுத வேண்டும். அவர் எவ்வளவு சுருக்கமா, வாய் என வேண்டாது கூறினார், தேவையில்லாம வாய் அதுல போட்டிருக்கிறார். ஏன் போட்டார் என்றால் தீய சொல் பயிலா என்பது அறிவித்தார். அந்த வாய் தீய சொல் பயிலாத வாய் என்பதை அறிவித்த பொருட்டு வாய் என வேண்டாது கூறினார். இதனால் இன்சொற்கு இலக்கணம் கூறப்பட்டது. இதனால் இன்சொல்லினுடைய இலக்கணம். அப்ப இன்சொல் என்றால் என்ன என்றால், சிரித்து பேசுவதோ மகிழ பேசுவதோ மகிழ்வித்து பேசுவதோ அல்ல. அதிலே அன்பு கலந்திருக்க வேண்டும், வஞ்சனை இருக்கக்கூடாது, அறம் இருந்தால், இந்த மூன்று கருத்தும் இருந்தால் அதுதான் இன்சொல் என்பது பரிமேலழகருடைய உரை, திருக்குறளுடைய அர்த்தம்.